அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமொய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி. செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அபகதமதமானை ரந்திமோபாய நிஷ்டை அதிகத பரமார்த்தை ரத்தகாமான அபேக்ஷை நிகிலஜனசுகிருத்வர் நிர்ஜிதக்ரோதலோபை வரவரமுனிபிருத்தியைரஸ்து மே நித்யயோக. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் மதுரப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே மதுர்கவி ஆழ்வாருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் என்று இந்த திவ்வித ஆழ்வாருடைய ஒரு அவதாரத்தை கொண்டாடுகின்றார். வாய்த்த திருமந்திரத்தின் என்கிற பாசுரத்துக்கு முன்பாசுரத்திலே இந்த ஒரு மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக மணவாள மாமினிகள் மற்றைய ஆழ்வார்கள் வாய்த்த மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்தது எமக்கென்னு நெஞ்சேயோர் என்று இந்த ஆழ்வாருடைய ஒரு வைபவத்தை கொண்டாடுகிறார் மணவாள மாமுனிகள். அதற்கு என்ன காரணம் என்னால், மற்ற ஆழ்வார்களெல்லாம் பகவானை பாடினார்கள், இந்த ஆழ்வார் மட்டுமே பகவானை பாடாமல் பகவானுடைய அடியவரை பாடினார். பகவானுடைய அடியவரான நம்மாழ்வாரை பாடினார். அதிலேயும் பகவத் விஷயத்தையும் கார்கடை கொண்டு என்று சொல்கிறார். வியாக்கியானத்தில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு வாக்கியம் சாதிக்கிறார்கள், பகவத் விஷயத்தை கார்கடை கொண்டு என்னால் என்ன அர்த்தம்னா, பகவத் விஷயத்தையும் திரஸ்கரித்து அதையும் ஒரு பொருளாக மதியாமல் என்று அப்படி சொல்லணும். பகவானை கூட ஒரு பொருட்டாக கொள்ளாமல் பகவானை காட்டிலும் பாகவதர்களே உயர்ந்தவர்கள், எம்பெருமானுடைய அடியவர்களே உயர்ந்தவர்கள் என்று கொள்ளுகிற நிலை இருக்கிறது. அது ஒரு உயர்ந்த நிலை. அது அதுக்கு பகவத் விஷயத்தை கார்கடை கொண்டுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் தெரியுமா? ரெண்டு பேரும் பகவானும் பாகவதரும் எதிரும் புதிரமாக உட்காண்டிருக்கிற பொழுது சில பேர் இப்போ பெருமாள் அழுறார், வீதியில் புறப்பாடு நடக்கிறது, இந்த பக்கம் பெருமாள் அழுவர் அந்த பக்கம் ஆழ்வார் அழுவர், இவளுக்கு தெரியாது ஆறாவத்தரை சேவிக்கணும்னா இப்படி குறுக்க சேவிச்சாள்னா அந்த பக்கம் காலை நீட்டிவிடுவாள், காலை நீட்டக்கூடாது அப்படின்னா அவ்வளோதான். பகவத் விஷயத்தை கார்கடை கொண்டுன்னா அதுதான் அர்த்தம். அதுக்கு கார் கால் கடைன்னா என்ன அர்த்தம், காலங்கீழே ஒன்று கீழே போட்டால் என்ன மதிப்பில்லைன்னு அர்த்தம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை மதுரகவி ஆழ்வார் விஷயத்திலே சொல்லுகிறார்கள். மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு தனிச்சிறப்பு. என்ன தனிச்சிறப்பு என்னால், மற்ற ஆழ்வார்களை சிரித்திருப்பார் ஒருவராயித்து இவர் என்கிறார் பிளலோகாச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற திவ்ய கிரந்தத்தில் சொல்கிற பொழுது இவர் எப்படிப்பட்டவர், மற்ற ஆழ்வார்களை சிரித்திருப்பார் ஒருவராயித்துன்ற விஷயத்தை இன்னொரு நாள் தெரிவிக்கிறேன். தினம் இந்த திவ்ய பிரபந்தத்தை தொடங்கி விடுவோம். ஏன்னா அவதாரிக்கையே நீண்டு விட்டதானால் இன்னும் திருப்பி அடுத்த உபன்யாசம் என்றைக்கு பண்ண போகிறோமோ தெரியல. அதனால் இன்னைக்கு அவதாரிக்கையே சொல்லிவிடுறேன். ஏதாவது கண்ணினு சிறுத்தாம்பு ஒரு பாசுரமாவது சொல்லணும்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். நம்மாழ்வாரை விஷயமாக கொண்டு மதுரகவி ஆழ்வார் ஒரு 10 பாட்டு, அதாவது பலசுருதி பாசுரத்தோடு சேர்ந்தால் 11 பாசுரம் மாறுது. ஆ 11 பாசுரங்கள் கொண்ட இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இதற்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று பெயர் ஏற்பட்டது அது ஒரு ஆச்சரியமான தற்செயலான விஷயம்னே சொல்லலாம். என்னன்னா அது கண்ணினுன் சிறுத்தாம்பினாலும் தொடங்கினபடினாலே அதுக்கு கண்ணினுன் சிறுத்தாம்புன்னே பேர் ஏற்பட்டு போச்சு. அமலநாதிபிரான்னு தொடங்கினபடினாலே அதுக்கு அமலநாதிபிரான்னு பேர் ஏற்படலையா, அந்த மாதிரி. ஆனால் அதில் கூட ஆச்சரியம் என்னன்னா அமலநாதிபிரான் என்று சொன்னால் ஏதோ அது ஒரு பகவானுடைய திருநாமமாவது இருக்கிறது. அமலன் ஆதி பிரான் என்று பகவானுடைய திருநாமத்தை மூன்றை அவர் சேர்த்து அப்படி அருளி செய்கின்ற பொழுது அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்னெல்லாம் அவர் அருளி செய்தார். ஆயினால் அது மூணு திருநாமத்தை சேர்த்து சொன்னபடியினால அது பேரமைந்தது ஆச்சரியம் இல்லை. இது வெறும் இந்த தலைப்புக்கு மட்டும் ஒருத்தர் அர்த்தம் சொல்லுன்னா ஒரு அர்த்தமும் சொல்ல முடியாது. கண்ணினுன் சிறுத்தாம்புன்றதுக்கு என்ன அர்த்தம்,
வரும் தலைப்பு, அது திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒரு தலைப்பு சீர்ஷகம். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு அர்த்தமும் தனியாக சொல்ல முடியாது. பாசுரத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் சேர்த்துத்தான் அர்த்தம் சொல்லணுமே தவிர தனியாக இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா தனியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முழு சொல் இல்லை இது. ஆனால் பாட்டு முதற்குறிப்பு என்று சொல்லுகிற ஒரு கிரமத்தில் இந்த திவ்ய கிரந்தத்துக்கு, திவ்ய பிரபந்தத்துக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று திருநாமம் அமைந்திருக்கிறது. இதில் என்ன தெரிவிக்கிறார் மதுரகவியாழ்வார்னால், நம்மாழ்வாரே எனக்கு உத்தேசிய பூத்தர், நம்மாழ்வாரே எனக்கு வேண்டியவர், எனக்கு பகவானும் உத்தேசியன் அன்று என்கிற அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கிறதுக்கு காரணம் பகவானை காட்டிலும் பகவானுடைய அடியவர்களான பாகவதர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற அர்த்தம் அது. இந்த அர்த்தத்தை முதலகவியாழ்வார் எங்கே தெரிஞ்சுட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த அர்த்தத்தை முதலகவியாழ்வார் தெரிஞ்சுட்டது எங்கன்னு கேட்டால் அதுவும் நம்மாழ்வாரிடத்திலேயே தான் தெரிஞ்சுட்டார். அதான் ஆச்சரியம், இதை நம்மாழ்வாரே இவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டாருன்றான். நம்மாழ்வார் திருவாய்மொழி அது 1000 பாசுரங்களை கொண்டதால் 100 பதிகங்கள், ஒவ்வொரு பதிகத்தையுமே ஒரு திருவாய்மொழி என்று சொல்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். திருவாய்மொழின்றது மொத்தமாக அந்த கிரந்தத்தினுடைய பேராக இருந்தாலும் ஒரு 10 பாட்டையும் சொல்கிற பொழுது இது முதல் பத்திலே முதல் திருவாய்மொழி, 2 பத்திலே 2 திருவாய்மொழி, 4 பத்திலே 8 திருவாய்மொழின்னு சொல்லுவோம். அது என்னன்னா திருவாய்மொழிங்கிறது நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே வந்த 1000 பாசுரங்களும் திருவாய்மொழி தான். அது திருவாய்மொழி என்கிறது அதனுடைய திவ்ய கிரந்தத்தினுடைய தலைப்பே திருவாய்மொழி தான். ஆனாலும் அதில் 2 திருவாய்மொழிகள், அதாவது 2 பதிகங்கள், அது என்ன பண்ணினார்னா பாகவதர்களுடைய வைபவத்தை பாடினார். எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கும்படியாக பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கயக்கண்ணனை என்று தொடங்குகின்ற ஒரு 10 பாட்டு, அது 3 பத்தில் 7 திருவாய்மொழியாக அமைந்திருக்கக்கூடியது அது. அதே போல 8 பத்தில் 10 திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவாய்மொழி, நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என்ன அப்படி ஒரு 10 பாட்டு. ஆஹா, பயிலஞ்சுடரொளி என்ன ஒரு 10 பாட்டு, நெடுமார்க்கடிமை என்ன ஒரு 10 பாட்டு. இந்த 2 10 பாட்டிலையும் பாகவதர்களுடைய பெருமையை நம்மாழ்வார் தெரிவித்தார். ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரம் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினார்னால் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய் மலர்ந்து அருளி செய்தார் அத்தனை பாசுரங்களையும் இவர்தானே ஏடுபடுத்தினார். ஏடுபடுத்தி கொண்டு வறட்சியே இந்த பயிலஞ்சுடரொளி நெடுமார்க்கடிமை இது ரெண்டுத்திலையும் பாகவதர்கள் தான் உத்தேசியர்கள் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அந்த அர்த்தம் இவருடைய நெஞ்சில் நன்னா பதிஞ்சு போயிடுத்து. அதனால என்ன கொண்டார்னா எம்பெருமான காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர் உயர்ந்தவர் என்ன அப்படி கொண்டுட்டார். இது கொண்டது எத்தாலுன்னு கேட்டால் ஆழ்வாரால், ஆழ்வார் தானே சொன்னார். அதாவது பீஷ்மாச்சாரியர் சஹசிரநாமத்தை அவருக்கு சொல்கிறார். அவர் யாருக்கு சொல்கிறார், யுதிஷ்டிரனுக்கு சொல்கிறார். யுதிஷ்டிரன் என்ன பண்ணினான்னா அப்படியே கண்ணபிரானே சொன்னான். யுதிஷ்டிரன்ங்கிறவர் தர்மபுத்திர, அதாவது தர்மபுத்திரர் அவரை பார்த்து சொன்னான், பீஷ்மர் என்கிறவர் ரொம்ப சிறந்த ஞானம் படைத்தவர், அவர் சரதல்பத்தில் படுத்துட்டுருக்கார், அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார். ஆச்சு தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் வந்ததுன்னா அவர் போயிடுவார், அந்த இந்த லோகத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுவர். அதனால் என்ன சொன்னான்னா அதாவது கண்ணபிரான் அந்த பாண்டவர்களை பார்த்து முக்கியமாக தர்மபுத்திரனை பார்த்து, அப்பா அவர் பரம விதிட்டு விட்டாருன்னால் அப்புறம் தர்மத்தில் சந்தேகம் எழுந்தால் பதில் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, அதனால் என்ன பண்ணணும் இப்போவே போய் அவரிடத்துல என்னென்ன தர்மங்களை எல்லாம் நீ கேட்கணுமோ அத்தனையும் கேட்டுடுவுன்னு சொன்னான். அஸ்தமித்தே பீஷ்மி ஞானானி அல்பீபவந்தி, என்னை பீஷ்மர் பரமபதித்து விட்டாரானால் அப்புறம் ஞானானி அல்பீபவந்தி, ஞானமே குறைஞ்சி போயிடும் இந்த லோகத்தில், எல்லாம் தர்ம சந்தேகம் சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, போய் அவரை கேளுன்னு. உடனே தர்மபுத்திரன் ஓடினான் பீஷ்மரிடத்தில். பீஷ்மர் நிறைய தர்மங்களை உபதேசிக்க ஆரம்பித்தார். எத்தனை தர்மங்கள், அத்தனை தர்மங்களும் சேர்த்து அனுசாசன பருவம் இன்னும் ஒரு பருவம் மகாபாரதத்தில் எடுத்து பார்த்தால் மற்ற எல்லா பருவங்களை காட்டிலும் அதுதான் பெரிசா இருக்கும். அந்த பருவத்தில் எவ்வளவு விஷயங்கள் தர்மபுத்திரன் சொல்கிறார், அத்தனையும் ஒருத்தன் ஆயுசூல முழுக்க கடைபிடிக்கிறது இல்லை, வாசிக்கிறதே முடியுமான்னு சந்தேகமாக இருது. அவ்வளவு சொல்லி வச்சிருக்கார், தர்மங்களை சொல்லி வச்சிருக்கார் 6 பீஷ்மாச்சாரியர். எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் தர்மபுத்திரன் பார்த்தான், இங்கே இவ்வளவு பெருசா தலஹாணி மாதிரி இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கொடுத்துட்டார், இவர் தர்மத்தை சொல்லிவிட்டார், இவனுக்கே தர்மபுத்திரன்னு பேர், இவனுக்கே தர்மத்தில் சந்தேகம் இல்லை.
கடைசியில் ஒரு பெரிய சந்தேகம் காட்டான். என்ன சந்தேகம் காட்டான்? நாம் கேட்டிருந்தா வேற கேட்டிருப்போம், அது விட்டுடும். இவன் கேட்ட சந்தேகம் என்னன்னா, இத்தனை தர்மங்களை உபதேசித்தீரே நீர், அப்படி உபதேசித்த தர்மத்துக்குள்ளே தலை சிறந்த தர்மம் என்ன எத்தனை நீர் நினைத்திருக்கிறீர், அத்தை எனக்கு சுருக்கமாக சொல்லும்னு சொன்னான். எத்தனையோ தர்மங்களை நீர் உபதேசித்தேன், ஆனால் அந்த தர்மங்களெல்லாம் கிடக்க எல்லா தர்மங்களிலும் மிக மிக உயர்ந்த தர்மம் என்று கோதர்மா சர்வதர்மானாம் பவதா பரமோமதா பவதா, உம்முடைய பரமோமதா தர்மா கோதர்மா, உம்முடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உயர்ந்ததாக கொண்டிருக்கிற தர்மம் என்கிறது எந்த தர்மம்னு கேட்டான். அப்பொழுது பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணினார் தெரியுமோ, இத்தனை நாழி தான் சொன்னாரே அத்தனை தர்மத்தையும் விட்டுட்டார். கடைசியில் பார்த்தா அங்கே பக்கத்தில் கண்ணபிரான் கூட நின்றுட்டு இருந்தான், அந்த யுதிஷ்டிரரோடு அதாவது தர்மபுத்திரரோடு பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தான். அவனை காண்பிச்சார், ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகதமோ மதஹா என்ன சொன்னார், எல்லா தர்மங்களை காட்டிலும் அதெல்லாம் சாத்திய தர்மங்கள், இவன் சித்த தர்மம், அதாவது தர்மம் தர்மமே வடிவடுத்தவனாய் நிற்கிறானே இந்த கண்ணபிரான், இவன்தான் இருக்கிற தர்மங்களிலே உயர்ந்த தர்மம் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்னெல்லாம் வச்சனங்கள் இருக்கிறது. ஆகையினால்தான் நம்ம ஆச்சாரியால் என்ன காட்டுறான்னா, தர்மம் என்கிறது எதுன்னா பகவான் தான் தர்மம், அவனை காட்டிலும் மற்றொரு தர்மம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆகினாலே அவனை பற்றி விட்டோமானால் எந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிக்கலைனாலும் அது ஒரு குறையாகவே ஆகாது. அதைத்தான் ரொம்ப அழகாக பிள்ளலோகாச்சாரியர் மூக்குப்பிடியில் ஒரு விஷயம் அற்புதமாக காட்டினார். என்ன காட்டினார்னா, இந்த கண்ணனுடைய ரெண்டு வார்த்தையை ஒன்றா சேர்த்தார். நமக்கே கூட அவர் சேர்த்து சொல்கிற வரைக்கும் பார்த்தா நமக்கே கூட அதனுடைய அர்த்தம் தோணாமல் இருக்கும். அவர் என்ன காட்டினார்னா, பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் கண்ணபிரான் என்ன சொன்னான், தான் அவதரிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்கிற பொழுது 3 காரணங்களை சொன்னான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி என்று சொன்னான். அதில் நல்லவர்களை காத்தல் தீயவர்களை அழித்தல் அது இருக்கட்டும், 3வதாக சொன்னானே அது என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ஸ்தாபனம் பண்ணுறதுன்னா என்ன, நிறுவுறது. அதுக்கு மேலே சம்ஸ்தாபனம் என்னால் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நன்னாக நிலைநாட்டுறதுன்னு அர்த்தம். நிலைநாட்டுறதுன்னு சொன்னால் போகிறாதான், அது இன்னும் கொஞ்சம் உறுதியாக நன்றாக நிலைநாட்டணும். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் நான் அவதரிக்கிறேன், ஓரொரு யுகத்திலும் நான் அவதரிக்கிறேன் என்று 3 காரணம் சொல்கிற பொழுது 3வதாக சொன்ன காரணம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குன்னு இது சொன்னது எங்கேன்னா பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் எத்தனையோ தர்மங்களை சொல்லிகிட்டே வரான், பல பல தர்மங்களையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் 18வது அத்தியாயம் வந்தது. ஆகி போச்சு, கீதை முடிய போகிறது. என்னென்னா 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் வரைக்கும் தான் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு பண்ணின உபதேசம். அதற்கு பிறகு என்ன சொல்கிறான்னா, மேலே சொல்கிற விஷயங்களெல்லாம், அப்பா நான் எனக்கு உனக்கு ஏதோ உபதேசங்களை எல்லாம் பண்ணிவிட்டேன், இத்தனை கண்டவனுக்கும் சொல்லிவிடாதே, இது ரொம்ப ஒசந்த அர்த்தம் என்ன, சொன்ன அர்த்தத்தினுடைய பெருமையை மேலே சில ஸ்லோகங்களாலே சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு கடைசியாக உபதேசம் பண்ணி முடித்த ஸ்லோகம் என்னால் அதுக்குத்தான் சரம ஸ்லோகம்னு பேர் வச்சுருக்கான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். சரம ஸ்லோகம் என்னால் என்ன அர்த்தம்னா, உபதேசத்தில் சரமமான ஸ்லோகம். அது மட்டும் இல்லை, சரமமான உபாயத்தை தெரிவிக்கிற ஸ்லோகம் அது. எல்லாத்த காட்டிலும் கடைசியாக பகவானை அடையிறதுக்கு எது வழி என்னால் அந்த உயர்ந்த வழி அத்த சொன்ன ஸ்லோகம், அதுக்குத்தான் சரம ஸ்லோகம்னு பேர். அந்த சரம ஸ்லோகத்தில் அவன் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமோ, சர்வதர்மான் பரித்தியஜ்யா மாமேகம் சரணம் ரஜான்னு சொன்னானு, எல்லா தர்மங்களையும் விட்டுடு என்னையே சரணம் பத்து அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஆச்சாரியால் கேட்டுண்டா, இந்த இடத்துல தான் நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு இத்தை தவிர வேற வழியே கிடையாது. என்ன வழினா, எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொல்றது தான் நான் தர்மத்தை நிலைநாட்டுறது. விட்டுடுன்னு சொல்றதுக்கு அவன் அவதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குத்தான் அவதரித்திருக்கிறேன்னு அர்ஜுனனுக்கு சொல்லி வேற வைத்து அதற்கு பிறகு பல தர்மங்களையெல்லாம் வரிசையா, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இன்னும் பிரபத்தி யோகம் அவதார ரகசியம் இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டோம், அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொன்னான். அது முதல்லையே சொல்லிட்டுருக்கலாம், இத்தனையும் சொன்ன பிற்பாடு விட்டுடுன்னு சொல்கிறதுக்கு முதல்லையே சொன்னான். கீதையாவது ஏதோ ஒரு அத்தியாயத்தோடு முடிஞ்சு போயிருக்கோம், நமக்கும் இந்த 18 அத்தியாயம் உட்காந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். யார் வாசிக்கிற வாழ்க்கைனா அந்த கஷ்டம் இல்லை, அப்படின்னா நாங்கள் ஒரு அத்தியாயம் இருந்தாலும் வாசிக்க போகிறதில்ல, 18 அத்தியாயம் இருந்தாலும் வாசிக்க போகிறதில்ல.
அதனால் அதை பற்றி இல்லை, வாசிக்கிறவா சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஐயோ 18 அத்தியாயம் அப்படின்னு நினைக்கும்படியாக அது அமைந்திருக்கிறது. எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு என்று சொன்னால், அப்போ தர்மத்தை நிலநாட்டுறவன் போய் இத்த விட்டுவிடுன்னு சொன்னால் உடறது தான் நிலநாட்டுறது, எல்லாத்தையும் விடாமல் அனுட்டின்னு சொன்னான், அதனோ தர்மத்தை நிலநாட்டுறதாகும். எல்லாத்தையும் விட்டுவிடுன்னு சொல்கிறவன் போய் தர்மத்தை நிலநாட்டு நான் பறந்தேன்னு சொன்னான், என்ன அர்த்தம் என்று கேட்டுக்கொண்டார் புலலோகாச்சாரியர். அற்புதமாக ஒரு அர்த்தம் சாதித்தார். எல்லாம் பூர்வாச்சாரியால் வழி வழியாக வந்த அர்த்தத்தை அவர் சூத்திர ரூபமாக ஆக்கி அருளினார். என்ன அர்த்தம் காட்டினார்னா, எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொன்னானே, விட்டுடுறது மாத்திரமா சொன்னான், மேலே என்ன சொன்னான்னா, என்னை பத்துன்னு சொன்னான். சர்வதர்மான் பரித்தியஜா, எல்லா தர்மங்களையும் விட்டு அதுக்கு மேலே என்ன சொன்னான், மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை பற்று, என் ஒருவனை மட்டுமே பற்றுன்னு சொன்னான். அப்போ என்ன தெரியறதுன்னு கேட்டா, உடனே அதுக்குத்தான் புலலோகாச்சாரியர் சொன்னார், தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே, எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பத்து எங்கையாலே சாட்சாத் தர்மம் தானே என்கிறதுன்னு. ஆ, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பத்துன்னு சொன்னதுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, அந்த தர்மங்களெல்லாம் தர்மங்கள்னு, அதெல்லாம் ஆபாச தர்மங்கள். ஆபாச தர்மம் என்னாலன்னா, ஆபாத பிரதீதி, மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஒரு தர்மம் போல தோத்துமே தவிர, அது எப்படி போலனா, சுக்தியில ரஜத புத்தியை பண்ணுவா போலே என்று சொன்னா, முத்துச்சிப்பியை பார்த்தா பளபளான்றது, அது அது என்ன ஆகுதுன்னா, அது வெள்ளி மாதிரி மின்னுறது. உடனே அது வெள்ளின்னு நினைச்சுட்டு ஒருத்த பிரமித்து எடுத்து விட்டான்னா, அதனால என்ன உபயோகம் அது, அது வெள்ளிக்கு உண்டான மதிப்பு அந்த சிப்பிக்கு கிடையவே கிடையாது. ஆஹா, சுக்தியில ரஜத புத்தி அப்படி பண்ணுவார போல, இந்த ஆபாச தர்மங்கள் இருக்க அதிலையெல்லாம் தர்ம புத்தியே பண்ணாது. பின்ன எது தர்மம் என்னால், சாட்சாத் தர்மம் நான் தான், அதனால என்ன பத்து என்று சொன்னான். என்ன அங்க அர்த்தம் சொல்ற, அப்ப தர்மங்களை விடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அது கூட தர்மங்களை விடுறதுன்னா சொரூப தியாகம், அந்த காரியங்களையே விடுறதுன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. பின்ன என்னன்னா, அந்த தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கணும், ஆனால் அது பலன் கொடுத்ததுன்னு நினைக்காமல், சாட்சாத் தர்மமான பகவான் தான் பலன் கொடுக்கிறான் என்கிற நினைவோடு அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கணுன்றதான் அர்த்தம். அது தனி விஷயம், அதை நான் இப்போ எடுத்து விளக்க போறதில்லை. ஏன்னா விட்டுடு விட்டுடு எல்லாம் எம்பெருமானியே பத்துன்னு சொன்னான், எல்லாம் அது போறோம் போல இருந்து மீதி எல்லாத்தையும் விட்டுடக்கூடாது யாரும், அதுக்காக சொன்னேன். விடுறது என்னாலும் கூட அவற்றை எல்லாம் எப்படி விடணும்னா, அந்த காரியத்தை விடுகை அன்று. பின்ன என்னன்னா, அதெல்லாம் பலத்தை கொடுக்குற சாதனம்னு நினைக்கக்கூடாது, ஏதோ சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது ஆகினால நாம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு பலத்தை கொடுக்குறவனாருன்னா சர்வேஸ்வரனான பகவான், அவன்தான் சாட்சாத் தர்மம் என்று நினைக்க வேணும் என்ன இப்படி சொன்னான். ஆகினாலே இந்த அர்த்தத்தை திருவுள்ளம் பற்றித்தான் என்ன பண்ணினார் பீஷ்மாச்சாரியர், அவர் இடத்துல போய் அந்த யுதிஷ்டரன் கேட்டானே, கோதர்மஹா சர்வ தர்மானாம், சர்வ தர்மானாம், எல்லா தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் என்ன நீ ரத்த நினைத்திருக்கிறீர்னு கேட்ட உடனே, ஏஷமே சர்வ தர்மானாம் என்று இப்படி கண்ணனை காண்பித்தார். இவன்தான் தர்மங்களுக்குள்ளே தலையான தர்மம் என்று சொன்னவர். அப்பத்தான் ஆரம்பித்தார், இவன் ஆறுன்னு நினைத்தாய், ஏதோ உனக்கு கையாளாய், உன்னிசைவு பார்த்து உன்னுடைய தோஷங்களை போக்கியமாக கொண்டு என்று சொல்லும்படியாக அப்படி தேருக்கு கீழே நாத்தின திருவடிகளோடு இவனுக்கு ஏவலாளா இருக்கான்றதுனால அவனை சாமான்யமாக நினைச்சுடாதே. இவன் ஆறு தெரியுமா, விஸ்வம் விஷ்ணு வசக்காரா பூதபவ்ய பகவத் பிரபு என்று ஆரம்பித்தார். கிடு கிடு கிடுன்னு சாஸ்திர நாம ஆயிரம் நாமங்களை சொல்லிவிட்டார். அவனுடைய வைபவம் என்ன தெரியுமா, எவ்வளவு பெரியவன் தெரியுமா என்று ஆரம்பித்து, இவன்தான் தர்மங்களுக்குள்ளே தலையான தர்மம் என்று நீ நெஞ்சிலே கொள்வாயாக என்று சொன்னார். ஆஹா, எதுக்காக இத்தனையும் சொன்னோன்னா, அப்படி தர்மபுத்திரர் என்ன பண்ணினார், பீஷ்மருடைய வார்த்தைகளை கொண்டே அவர் சொன்ன விஷயத்தில் சாரமானது எது என்று தெளிந்தார் போலே, இங்கே மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினார்னா, நம்மாழ்வாருடைய திருவாக்கை கொண்டே அவருடைய வாக்கில் எது சாரமானது என்று இவர் நிர்ணயித்தார். என்ன நிர்ணயித்தார்னால், அவர் நம்மாழ்வார் ஆயிரம் பாசுரங்களை பாடினார். ஆயிரம் பாசுரம்னா 100 திருவாய்மொழின்னு சொல்கிறோம். 100 திருவாய்மொழினா மொத்தம் 100 பதிகங்கள், 100 பத்து பத்து பாட்டாக 100 பத்து பாட்டு. அந்த 100 பத்து பாட்டில் 98 பத்து பாட்டு அது எம்பெருமானை பற்றினதாக அமைந்திருந்தது. இந்த 2 பத்து பாட்டு 2 பதிகம்னு சொல்லலாம், இல்லை 2 திருவாய்மொழின்னு சொல்லலாம். அந்த 2 திருவாய்மொழிகள் மட்டும் எம்பெருமானை பற்றினதாக இல்லாமல் எம்பெருமானுடைய அடியவர்களை பற்றினதாக அமைந்தது. பார்த்தார் முதற்கவி ஆழ்வார், அந்த 98 தள்ளினார், இந்த 2 பிடிச்சிட்டார். ஏன்னா இதுதான் நம்மாழ்வார்வே திருவுள்ளத்துக்கு உகந்தது என்று கொண்டார். ஆஹா, எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னாரோ இல்லையோ, அதை பிடிச்சிட்டு இவர் என்ன பண்ணிவிட்டார்னா, எம்பெருமானுடைய அடியவர் அடியவர் தான் ஆறுன்னா நீரே தான் விட்டார்.
அந்த நம்மாழ்வாரியை பற்றி நீர் தானே சொன்னீர் எம்பெருமானை காட்டிலும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள்னு, அதனால் உண்மையை நான் பற்றி இருக்கிறேன்னுட்டார். சுவாமி பாகவதர் உயர்ந்தவர்னு சொன்னேனே தவிர நான் உசந்தவன் வந்து நான் சொல்லலையே அப்படின்னு ஆழ்வார் கேட்டா என்ன சொல்லுவார் மதுர கவிகள்? அதை பற்றி நீர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது கூட இருக்குது. ஒரு ஆச்சரியமான ஒரு பாசுரமல், ரொம்ப சூக்ஷமமாக பார்க்குறவாளுக்கு தான் தெரியும். அது என்ன சொன்னார்னா, தென்னன் வீடு என்ன, அதாவது ஒரு அது ஒரு பாசுரம். அது அது அந்த பாசுரத்தில் என்ன அற்புதமான விஷயம் என்னால், நம்மாழ்வார் ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண்டொழத் தன்னுள் வைத்து மேரன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் மிக்குமோர் தேவு முளதே. என்ன அற்புதமான பாசுரம் அது! ரெண்டாம் பத்தில் ரெண்டாவது திருவாய்மொழி, திண்ணன் வீடு என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி, அதில் இது ரெண்டாவது பாசுரம். ரொம்ப ஆச்சரியம், எல்லாம் ரெண்டு 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 ரெண்டு, ரெண்டாவது பத்தில் ரெண்டாவது திருவாய்மொழியில் ரெண்டாவது பாசுரம். திண்ணன் ஏபாவும் ஏரன் மூணாவது பாசுரமா, ரெண்டு ரெண்டு மூணாயிடு. ஆமாம், ஏரனை பூவனைன்றது மூணாவது பாசுரம். அந்த மூணாவது பாசுரத்தில் என்ன விஷயம் நம்மாழ்வார் தெரிவித்தார் என்னால், ஏரனை பூவனை, ஏரன் என்னால் அதாவது ரிஷபத்தை வாகனமாக உடையவன், ஏறுன்னு அது எருது, அத்தை வாகனமாக உடையவன் ருத்ரன், அதுக்கு மேலே பூவனை என்னால் பூவில இருக்கிறவனான நான்முகக் கடவுள் பிரம்மா, இவர்கள் இருவரையும் வேரின்றி விண்தொழ தன்னுள் வைத்து, ரெண்டு பேரையும் தன்னுடைய தேகத்திலேயே கொண்டிருக்கிறான் எம்பெருமான், அதாவது பகவானுடைய தேகத்திலே இவர்களெல்லாம் கூட அடங்கி கிடக்கிறார்கள் என்கிறது சித்தாந்தம். அதனால் அவளையும் சேர்த்து ஏரனை பூவனை, அதுக்கு மேலே பூமகள் தன்னைன்னு பிராட்டிக்கும் இடம் கொடுத்திருக்கிறான். அதுதான் அவனுடைய பெருமை. இந்த பகவான் தன்னுடைய பத்னியான பிராட்டிக்கு இடம் கொடுத்த அதே திருமேனியில் இந்த துர்மானிகளான தேவதைகள் அவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறான், ருத்ரனுக்கும் இடம் கொடுத்திருக்கிறான், பிரம்மாவுக்கும் இடம் கொடுத்திருக்கிறான் என்று இப்படி வேரின்றி விண்டொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட, இப்படி அவன் தன்னுடைய பரத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக உலகத்தையெல்லாம் அளந்து கொண்டான் தன்னுடைய திருவடிகளாலே திருவிக்ரம அவதாரம் பண்ணி, அது வரைக்கும் சொன்னார் அப்படி நிமிர்ந்து மண் கொண்ட. அதுக்கு மேலே சொன்ன வார்த்தை என்னன்னா, மால்தனில் மிக்குமோர் தேவு முளதே என்று பாட்டு, மால்தனில் மிக்குமோர் தேவு முளதே. அந்த திருமாலான எம்பெருமான் அவனை காட்டிலும் இன்னொரு தேவத்தை உண்டா? கிடையவே கிடையாது. மால்தனில் மிக்குமோர் தேவும் உளதே, உளதேன்னு உண்டோ என்ன அப்படி ஆழ்வார் அருளி செய்தார். அது அந்த தமிழில், அது அவளுக்கு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் என்னன்னா, இந்த லகரமும் லா என்கிற எழுத்தும் அதுக்கு பக்கத்தில் தா என்கிற எழுத்தம் அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டால், அந்த ரா என்கிற எழுத்தாக மாறிடும். அது மால் தனில் என்று இருக்கிறது, அப்படி சந்தியில் சேர்ற பொழுது ஏரனை பூவனைன்னு முதல் வரியில் இருக்கிறது, வேரின்றி விண்டோழான்னு ரெண்டாவது வரியில் இருக்குது, அதே மாதிரி மேல் தன்னை மீதிடான்றது மூணாவது வரியில், அது என்ன ஆகிடும்னா மேல் தனில் என்கிறது மேரனில்னு மாறி போயிடும். மேரனில் மிக்க தன்னை மீதிடா அப்படின்னு வந்துடும். நாலாவது வரியில் மால்தனில் மிக்குமோர்னு இருக்கோ இல்லையோ, அது சேர்ந்தா என்ன ஆகுனா மாறனில் மிக்குமோர் தேவு முளதேன்னு வரும். அது மாறனில் மிக்குமோர் தேவு முளதே, இது தமிழ் இலக்கணம். பிரிச்சா இந்த இடத்துல மாறனுக்கும் அந்த சப்தத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, ஆனாலும் தமிழ் இலக்கணத்துக்கு சேர அந்த பாட்டை சொல்கிற பொழுதோ அப்படி சந்தி பிரித்து சொல்லுன்னு சொன்னா, அதாவது சந்தி சேர்த்து சொல்லு, அதனுடைய தலை புரழாமல் சொல்லு, எழுதி கொடுன்னு கேட்டா இப்படித்தான் எழுதணும். மால்தனில்னு எழுதக்கூடாது, மாறனில் மிக்குமோர் தேவு முளதேன்னு எழுதணும். அப்போ என்னாச்சு, மாறனில் மிக்குமோர் தேவு முளதேன்னா என்ன அர்த்தம்? நம்ம மாறன்றது நம்ம ஆழ்வாருடைய திருநாமம். மதுரகவி ஆழ்வார் எழுதிச்சியே பார்த்துட்டார், அந்த வரி அண்டர்லைன் பண்ணி விட்டார். அவர் மாறனில் மிக்குமோர் தேவு முளதேன்னு சொன்னவராருன்னா மாறனே தானே சொன்னார், அதனால தெரிஞ்சுட்டார் சுவாமி. தேவரே சொல்றது பார்க்கா, அதனால நான் என்ன சொன்னேன்னா தேவு மற்றறியேன் குருகூர் நம்பின்னு நானும் சொல்லிவிட்டேன். நீர் மாறனில் மிக்குமோர் தேவு முளதேன்னு நீர் சொன்னீர், நான் தேவமத்தறியேன் குருகூர் நம்பின்னு நான் சொன்னேன், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார். ஐயோ, அதுக்கு அப்படியா அர்த்தம்? ஆழ்வாருடைய திருவுள்ளத்தாலே அதுக்கு அர்த்தம் வேறத்தான், அது மாறனில் அல்ல மால் தனில். ஆனால் இவர் என்ன பண்ணுறார்னா, மாறனில் என்னை கொண்டு விட்டார் மதுரகவி ஆழ்வார். என்ன அர்த்தம் என்னால், ஆச்சாரியர் எத்தை சொல்கிறாரோ அத்தை கொண்டே ஆச்சாரியரை பத்துகிறது என்கிறது இவருக்கே உண்டான ஒரு அற்புதமான ஒரு சைலி அது. அந்த கிரமத்தில் இவர் என்ன பண்ணினார்னா, நம்மாழ்வாரை தவிர எனக்கு வேறு ஆறும் தேவதைகள் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறேன், எனக்கு நம்மாழ்வார் தான் பரதேவத்தை, அவரே எனக்கு போக்கிய பூத்தர், அவரே எனக்கு பிராப்பிய பூத்தர், அவரே எனக்கு பாவனர் என்று வரிசையாக எல்லாம் மேல் பாசுரங்கள் எல்லாம் சொல்லிட்டு போக போகிறேன். அப்படி சொல்கிற பொழுது முக்கியமாக அந்த நம்மாழ்வார் அவர் எம்பெருமான காற்றில் உயர்ந்தவர்னு சொன்னான், அந்த எம்பெருமானுங்கிறவன் ஆறு
முதல்ல அவனை எடுத்து சொல்லணும். என்ன ஆச்சரியம்னால் இந்த எம்பெருமானை எடுத்து கழிக்கணும். அதாவது எம்பெருமானை நம்மாழ்வாரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்ட பிற்பாடு அவரை தள்ளணும். இதுக்குத்தான் சம்ஸ்கிருதத்தில் இந்த சாஸ்திரத்தில் சொல்லுவோம் அலங்கிருத்திய சிரச்சேதம்னு ஒரு வசனம் சொல்லுவோம். அலங்கிருத்திய சிரச்சேதம்னா என்ன? ஏதோ ஒருத்தனை சிரச்சேதம் பண்ணுறது தீர்மானம் பண்ணிட்டா கூட அவனுக்கு நன்னா சாப்பாடு போட்டு அவனுக்கு உடம்புக்கு பூசிக்கிறதுக்கு சந்தனமெல்லாம் கொடுத்து நன்னா அவனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கழுத்து வெட்டு வாழாம். அது அந்த காலத்தில் அலங்கிருத்திய சிரச்சேதம்னு பேர். அந்த மாதிரி இவர் ஒரு அலங்கிருத்திய சிரச்சேதம். ஆறு மதுரகவி ஆழ்வார் எம்பெருமான் அவனுக்கு உண்டான பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமையுள்ள எம்பெருமான் அவன் எனக்கு வேண்டாம் என்று இவர் சொல்கிறான். அப்படி சொல்கிற பொழுது என்ன ஆச்சரியம் என்னால் வேறு எந்த ஆழ்வாரும் கூட எம்பெருமானும் இவ்வளோ அழகாக வர்ணிக்கலை. வேண்டாம்னு சொல்கிறதுக்கு மதுரகவி ஆழ்வார் வர்ணித்த அளவு வேணும்னு ஆசைப்பட்ட ஆழ்வார்கள் கூட வர்ணிக்கலைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான். எம்பெருமான் என்னால் அவன் எத்தனை நிலைகளில் எழுந்தொழியிருக்கிறான் என்னால் அது எம்பெருமான் பரமபதத்தில் எழுந்தொழியிருக்கிற நிலை, அதற்கு பரத்துவம்னு பேர். அதுக்கு மேலே அவன் திருப்பார்க்கடலிலே எழுந்தொழியிருக்கிற நிலை, அதுக்கு வியூகம் என்று பேர். அவன் ஒருவருடைய ஹிருதயத்திலேயும் எழுந்தொழியிருக்கிற நிலை, அதுக்கு அந்தர்யாமின்னு பேர். அதுக்கப்புறம் அவன் இந்த பூலோகத்திலே வந்து அவதரிக்கிற நிலை இருக்கிறதே அதுக்குத்தான் விபவம் என்று பேர். அவன் நாளை சொன்னேன். அஞ்சாவதாக அர்ச்சாவதாரம், சந்நிதிகளிலே கிரகங்களிலே எழுந்தொழியிருக்கிற நிலை, அது நமக்கு இப்போ வேண்டாம். இந்த நாளுக்குள்ளே எது சிறந்தது என்று பார்த்தால் பரத்துவம் என்கிறது. அது தேசமி பிரகிருஷ்டம்னு சொல்லிட்டான். எங்கேயோ தேசத்தில் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு நாம் எப்போ போவோம், எப்படி போவோம், எந்த ஜென்மத்தினுடைய முடிவில் போவோம் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது எம்பெருமானுடைய திருவுள்ளம். ஆயினாலே அது என்னைக்கு கிடைக்கிறதோ அந்த தேசத்தில் போனால் அனுபவிக்கலாம். அது தேசத்தாலே விபிரகிருஷ்டம், தேசத்தாலே வெகு தூரத்தில் இருக்கக்கூடியது. அது இன்னொன்று திருப்பார்கடல் என்று சொன்னான், அதுவும் அதே கதை தான். திருப்பார்கடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இன்னமும் சப்த தீபங்கள் ஏழு சமுத்திரங்கள் எல்லாத்தையும் தாண்டிட்டு அப்பால் போனால் இருக்குன்னு சொல்கிறான். அது நம்மால் அதுவும் கூட பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் அப்படின்ற கேட்டேன்னு காதால் கேட்கலாமே தவிர அதெல்லாம் நேராக பார்க்கறதுன்றது இந்த சரீரத்தோடு முடியாது. அதனால் வியூகமும் நமக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் அந்தர்யாமி நெஞ்சுக்குள்ளேயே இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டான். அவன் அவ்வளவு சுலபமாக பார்க்க முடியுமா? அதுக்கு அஷ்டாங்க யோகங்களெல்லாம் பண்ணி இவன் அந்த ஆத்ம சாட்சா்காரம் பெற்று அதுக்கப்புறம் பரமாத்ம சாட்சா்காரம் தான். அது அவ்வளவு சுலபத்தில் நடக்கிற காரியம் இல்லை. இதெல்லாம் ஸ்ரீவஜன பூஷணத்தில் ரொம்ப அற்புதமாக புலலோகாச்சாரியர் பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம்னு ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிச்சு அந்தர்யாமின்னு இடத்துல தான் ஆரம்பித்தார். ரொம்ப தாகமாக இருந்து ஒருத்தனுக்கு தீர்த்தம் வேணும்னா நீ நிற்கிற பூமிக்கு அடியிலேயே ஜலம் இருக்குது, வேண்டிய அளவு இருக்குது, எடுத்துக்கியேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அது நான் அவ்வளோ சுலமாக எடுத்து எவ்வளோ அடி போகணும்னு யாருக்கு தெரியும்? அது 200 அடியா 300 அடியா ஓட்ட போட்டால் அந்த பக்கமாக வந்துடும் போல இருக்குது. இப்போ இருக்கிற அவ்வளோ ஜலத்துக்கு அல்லாடுறது பார்த்தா எத்தனை அடி கீழே போக வேண்டியது பார்த்தா பூகத ஜலம் போல அந்தர்யாமித்வன்னர் எவ்வளவு தூரம் தோண்டினா கிடைக்கின்றது நமக்கு தெரியாது. அதுபோல் எத்தனை நாள் உபாசனம் பண்ணினால், எவ்வளவு நாள் நாம் எம்பெருமானியே குறித்து தியானம் பண்ணினால் நமக்கு அந்த எம்பெருமானுடைய சாட்சா்காரம் ஏற்படும் நமக்கு தெரியாது. வாஸ்தவமாக உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கான். ஆனால் அவன் அடையிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்குது. எப்படி போலேன்னா காலுக்கடியிலேயே தான் தீர்த்தம் இருக்குது. ஆனால் அது அடையிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்குது. அதனால் அந்தர்யாமித்துவத்தையும் அவ்வளவு சுலபமாக அனுபவிக்க முடியாது. அது ஆவரண ஜலம் போலே பரத்துவம், பார்க்கடல் போலே வியூகம் என்னெல்லாம் சொல்லிட்டார். அதனால் அந்த எம்பெருமானையெல்லாம் அவ்வளவு சுலபமாக அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம் சுலபமாக. என்னால் அது எப்பொழுது அவனே தன்னை தாழ விட்டு கொண்டு இந்த லோகத்தில் வந்து அவதரிக்கிறானே அந்த அவதார காலங்களிலே அவன் கண்கொண்டு காணும்படியாக எல்லாருக்கும் சகல மனுஜனையின விஷயத்தான் கதா என்று எம்பெருமானார் அற்புதமாக கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே அருளி செய்கிற ஸ்ரீசூக்தி இது. சகல மனுஜனையின விஷயத்தான் கதா, எல்லாருடைய கண்ணுக்கும் இலக்காக தன்னை ஆக்கி கொண்டு அவாப்த சமஸ்த காமனான பகவான் அந்த நிலையை விட்டுட்டு இங்கே வந்து நின்றான். இது எவ்வளவு சௌலபியம், எவ்வளவு எளிமை! அந்த எளிமைக்கு எல்லையா? அப்படி அவன் அவதரித்த அவதாரங்களிலே அவனை காணலாம். ஆகினால இவளெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, மற்ற எம்பெருமானுடைய நிலைகளை அத்தனையும் தள்ளிட்டு இந்த விபவாவதாரத்தில் தான் ஆழ்வார்கள். அர்ச்சாவதாரத்தில் உண்டு, அந்த விஷயத்துக்கு நாம் இப்போ போகலை. இந்த விபவம் அர்ச்சை இது ரெண்டத்தான் ஆழ்வார்கள் பற்றி கொண்டு நிறைய பாசுரங்களை பாடியிருக்காளே தவிர அதில் விபவாவதாரத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரம் உயர்ந்தது. என்ன காரணம்னா விபவாவதாரம்ங்கிறது அது நம்ம லோகத்திலேயே வந்து அவதரித்தான்னு சொன்னாலும் அது அவதரித்தன்னைக்கு நாம் இல்லை இல்லையா? அதனால் என்னாச்சு? அது தேசத்தாலே தூரத்தில் தள்ளப்பட்டதுன்னு சொன்னால் போல இது காலத்தாலே வித்தியாசப்பட்டு போய் அதுவும் நமக்கு உபயோகம் இல்லாத போயிடுது. அன்னைக்கு நாம் பறக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது.
பறந்திருப்போம், ஆனால் அவனை அறிந்து கொள்ளல். அவ்வளோதான். அதனால தானே இப்போ இன்னும் இத்தனை பிறவி நாம் இத்தனை நாள் கழித்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம் தான். என்ன காரணம்? அவன் அன்று பிறந்தன்றிருக்கே அவனை நாம் பகவான் என்று உணர்ந்து கொண்டு இருந்தோமானால் நிச்சயமாக அவனுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சுட்டவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுனா. எவனொருவன் என்னுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் உயர்ந்தது என்று அறிந்து கொள்கிறானோ அவன் இந்த சரீரத்தை விட்டால் அடுத்த கணம் மோட்சத்துக்குத்தான் வருவன், மறுபடியும் திரும்பறதே இல்லைன்னு சொல்லியிருக்கான். எப்போ நம்ம திரும்பி வந்திருக்கோமோ அப்போ நிச்சயமாக நான் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம பறக்காதியாக இருந்திருப்போம், நிச்சயமாக பறந்திருப்போம். எங்கே இருந்திருப்போம்னு கேட்டால் தெரியாது. ராவணனுடைய சைன்யத்தில் இருந்திருப்போம், இல்லை துரியோதனுடைய சைன்யத்தில் இருந்திருப்போம், தெரியாது. அது எந்த சைன்யத்தில் இருந்தோமோ நமக்கு ஏன் தெரியலைன்னா அது எம்பெருமானை உணராத ஒரு பிறவியில் நான் பிறந்திருக்கலாம், இல்லை எம்பெருமானோடு எதிரம்பு கோத்த பிறவியில் நான் பிறந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆயினாலே இது என்ன தெரியறதுன்னு கேட்டால் இப்படி அந்த எம்பெருமானை அந்த காலத்தில் விபவாவதாரத்த காலத்தில் உணராதவர்களுக்காகத்தான் இது அர்ச்சாவதாரம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். அதில் நமக்கு இப்பொழுது முக்கியமாக நாம் இந்த விபவாவதாரத்தை பார்க்கிறபடியினாலே ஆழ்வார் நம்ம ஆழ்வார் கண்ணனுடைய அதாவது பகவானுடைய மற்ற அவதார நிலைகளெல்லாம் தள்ளிட்டு விபவாவதாரத்தை கொஞ்சம் அனுபவித்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவித்தார். ஆனால் அந்த விபவாவதாரத்திலேயும் ஆழ்வார் எதிர ரொம்ப ஈடுபட்டார்னு கேட்டால் மற்ற அவதாரங்களெல்லாம் பரத்துவம் என்று சொல்லும்படியாக நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துக்கு ரொம்ப பிடித்த அவதாரம் என்று ஒன்று சொன்னால் அது கிருஷ்ணாவதாரம் தான். கிருஷ்ணாவதாரத்தில் அதைத்தான் நேற்றைய தினமே சொன்னேனே, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் என்று கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை அதுவே அப்படி ஒரு வடிவு கொண்டார் போலே என்னும் நம்மாழ்வார் இருப்பது என்பதாக பராசர பட்டருடைய ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அப்படி நம்மாழ்வாருக்கு கண்ணனிடத்தில் அவ்வளவு பெரிய ஆசை அது. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். பெரும்பாலும் ஆழ்வார்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடு உண்டு தான் அடியே நிர்ணயித்திருக்கிறேன். ஏன்னா எல்லாம் அது இருக்கு வியாக்கியானத்தில், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஈடுபாடுன்னு காட்டுறான். ஆனாலும் கூட கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிற பொழுது ஆழ்வார்கள் உருகி பேசுகிறா போல வேற யாரும் பேசலை. முக்கியமாக குலசேகர ஆழ்வார் அவர் ராமாவதாரத்தில் தான் ஈடுபாடுன்னு சொல்கிறான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அவர் பாடியிருக்கிற ரெண்டு பதிகங்கள் ரொம்ப அற்புதமான பதிகங்கள். கிருஷ்ணாவதாரத்திலேயே முழுகி தழைத்த நம்மாழ்வார் பெரியாழ்வார் கூட அவ்வளவு அனுபவத்தை கொள்ளாதபடிக்கு அந்த குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் அமைந்திருக்கிறது. என்ன இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தை கேட்கிற பொழுது உண்டாகிற ஆனந்தம் மற்றொரு அவதாரத்தை கேட்கிற பொழுது நமக்கே கூட உண்டாகாதுன்னு சொல்லிவிடலாம். அப்படி அந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கிறபடினாலே அதில் முழுகி தழைத்து அனுபவித்தவர் நம்மாழ்வார். ரொம்ப அழகா நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் ஒரு அர்த்தம் காட்டுறார் இந்த பாசுரத்தினுடைய இந்த கணினு சித்தாம்புக்கு. அஞ்சு வியாக்கியானங்கள், ஒரு வியாக்கியானம் இல்லை, ரெண்டு வியாக்கியானம் இல்லை, ஐந்து வியாக்கியானங்கள். முதல்ல நஞ்சியர், அடுத்தபடியாக நம்பள்ளை, அதற்கு பிறகு பெரிய வாச்சான்பள்ளை, அதற்கு பிறகு அழிகமணவாள பெருமாள் நாயனார், எல்லாம் போக தம்பிரான் படின்னு ஒரு வியாக்கியானம். ஆக மொத்தம் அஞ்சு வியாக்கியானம் அமைந்திருக்கிறது இந்த கணினு சித்தாம்புக்கு. என்ன ஆச்சரியம்னா பெரும்பாலும் எல்லாரும் ஒரே மாதிரியாக அர்த்தங்களை சொல்லிட்டு தான் வருவார். ஆனால் திடீர்னு நடுவில் அப்படியே கொஞ்சம் கவனித்து பார்த்தோமானால் இவர் சொல்லாத அர்த்தத்தை அவர் சொல்லியிருப்பார், அவர் சொல்லாத அர்த்தத்தை இவர் சொல்லியிருப்பார். இருக்கிற வியாக்கியானங்களுக்குள்ளேயே ரொம்ப பெரிய வியாக்கியானம் அழகமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த அந்த கண்ணினுடைய சித்தாம்பு வியாக்கியானம் தான் இருக்கிறதுல பெருசு. ஆனால் அவ்வளவு பெரிய வியாக்கியானத்தில் அதாவது ஒரு கண்ணினுடைய சித்தாம்பினால் என்கிற ஒரு பாட்டுக்கு கிட்டத்தட்ட 10 பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அழகமணவாள பெருமாள் நாயனார். ஆனால் இந்த 10 பக்கம் பண்ணின அழகமணவாள பெருமாள் நாயனாரை போலே அல்லாமல் ஒரே ஒரு பக்கம் வியாக்கியானம் நஞ்சியர்து தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம். ஆனால் இந்த 10 பக்கம் வியாக்கியானத்தில் இல்லாத சில அம்சங்கள் ஒரு பக்கம் வியாக்கியானம் நஞ்சியருடைய வியாக்கியானத்தில் இருக்கும். அதெல்லாம் அதை கொஞ்சம் நல்லா கவனித்து அப்படி ஆராய்ந்து பார்ப்போமானால் நமக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். அதில் நஞ்சியர் ஒரு அற்புதமான அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்லாரும் எம்பெருமானுடைய அனுபவம் இருக்கிறதே அந்த அனுபவத்தை ஒரு கரும்பை சுவைப்பது போலே அப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். கரும்பு என்னால் ரொம்ப ரசமானது, இனிமையானது. அதுபோலத்தான் பகவானை அனுபவிப்பதும் நமக்கு ரொம்ப ரசமானது, இனிமையானது. ஆனால் அந்த கரும்பை சுவைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாளான்னா, இந்த கரும்பில் கீழே இருக்கிற பாகத்தில் நிறைய பாகத்தை வெட்டி தள்ளிடுவாளாம். என்னன்னா அதெல்லாம் வேறுபத்து, இந்த வேறும் மண்ணுமா இருக்கிற இடம் அதை கடித்து சாப்பிட முடியாது, இது கடித்தாலும் சுவைக்காது, அதனால் அந்த பாகத்தையெல்லாம் வெட்டி தள்ளிவிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இந்த மேலே இருக்கிற பாகத்துலேயும் பாதி பாகத்தை வெட்டி தள்ளிவிடுவா, அது இலை தழைன்னு சொல்லி அதுவும் நமக்கு உபயோகப்படாது, அதனால் அத்தையும் வெட்டி தள்ளிவிடணும். கடைசியில் எங்கே சாப்பிடணும்னா நடுவில் இருக்கிற பாகம்
கொஞ்சம் பாகம், அதுதான் ரொம்ப ரசவத்தாய், அது நல்ல ரசமுள்ள பாகமாக இருக்கிற அப்படின்னால அது மட்டும்தான் அனுபவிப்பார்கள். அதுபோல ஆழ்வாரில் தலைவரான நம்ம ஆழ்வார் அவரும் என்ன பண்ணுவார்னா, இந்த எம்பெருமானுடைய அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தை மட்டும்தான் அனுபவிப்பார்னு சொன்னார். இது பரத்வத்தை அனுபவிக்க மாட்டார், வியூகத்தை அனுபவிக்க மாட்டார், அந்தர்யாமித்வத்தை அனுபவிக்க மாட்டார். அவதாரங்கள்லையும் கூட கிருஷ்ணாவதாரத்தை தவிர மற்ற அவதாரங்களில் ஈடுபாடு கிடையாது. ஏன்னா இந்த வேற்பத்துக்கு இதெல்லாம் கைச்சன் வந்தது கூட ஆச்சரியம் இல்லை. கடைசியில் என்ன சொன்னார்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்திலும் கூட என்ன பண்ணுவார்னா, இந்த திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்றதுக்கு முன்புள்ள பகுதி இருக்க, அதாவது அவர் கண்ணபிரான் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்தது, அந்த யமுனா நதியில் அவர் தலையிலே சுமந்து கொண்டு வந்தது, இந்த மாதிரி விற்த்தாந்தங்களை எல்லாம் அவர் ஒன்றும் பாடினா ரொம்ப பாடினதா தெரியல. ஏதோ ஒரு பாசுரத்தில் அவர் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கே ஒரு ஆய்க்குளம் புக்கதும் என்ன பாட்டு இருக்கு, அடியோடு இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கு ஒரு ரொம்ப சூக்ஷ்மமாக. ஆனால் ரொம்ப விஸ்தரமாக விபுலமாக ஆழ்வார் அனுபவித்தது என்னால், நம்ம ஆழ்வார் அனுபவித்தது என்னால், அந்த திருவாய்ப்பாடியில் வந்து நந்தகோபருடைய திருமாளிகையிலே அவன் சில நாள் விளையாடினானே அந்த காலம். அதாவது இன்னும் சொல்கிறார், ரெண்டு சரித்திரம் சொல்கிறார், ஒன்று வெண்ணைக்களவு கண்டது, மற்றொன்று பெண்ணைக்களவு கண்டதுன்னு சொல்கிறார். ரெண்டு விஷயம், நவநீத சௌரியம், நகர குரோபம். என்ன, இந்த கோபிகைகளோடு அவன் குறவை கூத்து ஆடின ஒரு சரித்திரம், அதே போல வெண்ணை திருடி சாப்பிட்டானே அந்த ஒரு சரித்திரம். இந்த ரெண்டு சரித்திரத்தை தவிர மற்ற சரித்திரங்களெல்லாம் ஆழ்வாருக்கு ஒரு பொருளே அல்ல அப்படின்னு சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த இந்த ரெண்டு சரித்திரத்துக்கு முற்பட்ட சரித்திரமெல்லாம் நுனிக்கரும்புன்னு கழிச்சு விடுவோம், அடிக்கரும்புன்னு கழிச்சு விடுவோம், இதுக்கு மேற்பட்ட சரித்திரமெல்லாம் நுனிக்கரும்புன்னு கழிச்சு விடுவார்ன்ற. இந்த கரும்பிலே கூட அடிக்கரும்பு என்னால் அது எப்படி ரசமில்லாமல் போகிறதோ, அதுபோல அவன் எத்தனையோ அவதாரங்களை பண்ணியிருந்தாலும் அந்த அவதாரங்களையெல்லாம் விட கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் அது அடிக்கரும்பு தான். கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் இல்லை, கிருஷ்ணாவதாரத்திலும் அவன் ஆய்ப்பாடிக்கு வந்து சேர்ற வரைக்கும் அது அடிக்கரும்பு தான். அதனால் அது வரைக்கும் கழிச்சுட்டேன். சுவாமி ராமாவதாரம் அதுக்கு என்ன குறை, எவ்வளோ கற்பார், ராமபிரானு எல்லால் மொத்தம் கற்பரோ என்று அருள் செய்தவரும் நம்ம ஆழ்வாரே தான். தயரதற்கு மகந்தன்னை அண்ணி மத்திலேன் தஞ்சமாகவே என்று அருள் செய்தவர் நம்ம ஆழ்வார் தான். அப்படி இருக்கிற பொழுது ராமாவதாரத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிட முடியுமோ? என்னால் உண்மையாக ராமாவதாரத்தில் அவருக்கு ஈடுபாடுன்றது இல்லைன்னா, கிருஷ்ணாவதாரத்தோடு ஒப்பிடுகிற பொழுதோ ராமாவதாரத்து ஈடுபாடெல்லாம் இதுக்கு உறைபோட காணாது. ராமாவதாரம்னா அதுக்காக முகத்தை திருப்பிக் கொள்வர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரம் என்னால் மேல்விழுந்து அனுபவிப்பர், அந்த அனுபவிக்கிற காலத்தில் அதிலேயே மூழ்கி மோகித்து விழுவர். இதெல்லாம் ராமாவதாரத்தில் அவருக்கு இந்த நிலைமை ஏற்படலை நம்மாழ்வாருக்கு. ஆனால் சொல்கிறார் வியாக்கியானத்தில் ரசமாக ஒன்று சொன்னார், ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன பெருமைன்னு, ராமாவதாரத்துக்கு என்ன பெருமை, அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரும் ராமன் 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 என்று நேற்று தான் சொன்னேனே, ராமபூதன் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று சொல்லும்படியாக ராமன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் ராமனிடத்தில் அவ்வளவு ஈடுபாடோடு இருந்தான். ஸ்திரியோ விருத்தா தருண்யச்ச சாயம் பிராத சமாஹிதாஹ சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யஜஸ்வினா. அயோத்தியில் இருக்கிற அத்தனை ஜனங்களை என்ன பண்ணினான்னா, எங்கள் ராமனுக்கு ஒரு குறவு ராமன் இருக்கணும், ராமனுக்கு குறவு ராமன் இருக்கணும் என்று என்ன பண்ணுவாளான்னா, சர்வான் தேவான் நமஸ்யந்தி, கண்ட கண்ட தேவதைகளுடைய காலையெல்லாம் போய் விழுவான்னு சொல்கிற எல்லா தேவதைகளையும் போய் சேவிப்பாளாம். என்ன பண்ணுவா, எங்கள் ராமனுக்கு ஒரு குறைவும் ராமன் இருக்கணும், ராமனுக்கு குறைவு ராமன் இருக்கணும்னு சர்வான் தேவான் நமஸ்யந்தின்னு. அதனால தான் நடக்கலை போல இல்லையா, அது கண்ட கண்ட தேவதனுடைய காலில் விழுந்தால் அது பலிக்குமோ, அதனால பலிக்கலை, ராமனுக்கு கஷ்டம் வந்தது. இத்தனை அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் போய் எல்லா தேவதைகளையும் கேட்டு அது ஏன் நடக்கலைன்னா, அவனிடத்திலேயே கேட்டிருக்கணும் அத்தையும் கூடான்னு தெரியறது. அவனிடத்துல போய் அப்பா உனக்கு ஒரு குறைவராமல் நீயே உன்னை ரட்சித்துக் கொண்டு அவனை கேட்க வேண்டியிருக்க, கண்ட தேவதைகள் காலில் விழுந்தா என்ன ஆகும் கேட்டான். சில பெருமாள் காட்டுக்கு தான் போனான். அதுக்கு முன்னாடி ஸ்லோகம், சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா என்று சொல்லும்படியாக அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ராமனிடத்துல தான் அவ்வளவு ஈடுபாடு என்று சொன்னான். அப்படி இருக்கிற என்ன காரணம் கேட்டான், ராமபிரானுடைய திருக்கல்யாண குணங்கள். அந்த குணத்தை பற்றி எவ்வளவு சொல்கிறா, பகவோன்றப்ப கல்யாண குணாக புத்திரசிய சத்தியதே. அயோத்தியாவாசி ஜனங்கள் சொன்ன வார்த்தை இது, உன் அப்பா தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய பிள்ளைக்கு எத்தனை குணம் எத்தனை குணம் எத்தனை குணம் என்று எல்லாரும் கொண்டாடினான்னு சொன்னான். அப்போ அவ்வளவு பெருமை ராமனுக்கு இருக்க அது இப்போ போராதான்னு கேட்டான். உடனே சொல்கிறார் அழகமணவாள பெருமாள் நாயனார்,
என்ன அற்புதமான திருவாக்கு. ராமனுடைய குணம் கண்டு உகக்கும் ஊரன்றிக்கே, கண்ணனுடைய தீம்பு கண்டு உகக்கும் ஊராயித்து ஆய்ப்பாடி. அங்க இருக்கிறவாளெல்லாம் ராமனுடைய குணத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டா, எங்க திருவாய்ப்பாடிக்கு வந்தா கண்ணனுடைய தீம்பை கண்டு ஆச்சரியப்படுற சந்தோஷப்படுறான். அதுதானே இங்க பெருமை. குணத்தை பார்த்து ஆச்சரியப்படுறதுல என்ன இருக்குது? குணத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது? எங்க கண்ணன் குறும்பு பண்ணினால் கூட, அவன் நம்ம என்ன படுகொலையே அடித்தாலும், இந்த கண்ணன் அன்றி எங்களுக்கு வேறு கிடையாதுன்னு இருக்காளே. அதனால திருவாய்ப்பாடிய காட்டிலும் அதாவது அயோத்தி வசந்ததாக ஆகவே ஆகாதுன்னுட்டார். அதனால அது குணம் கண்டு உகக்கும் ஊர் அது, இது தீம்பு கண்டு உகக்கும் ஊர் இது என்று சொல்றார். அப்படி கண்ணபிரான் அந்த திருவாய்ப்பாடியிலே தன்னுடைய தீம்புகளாலே அப்படி எவ்வளவு ஆழிமொழியாய் செல்லும்படியாக பண்ணினான். அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே, அத்தனை நினைத்தவாறே நம்மாழ்வார் எவ்வளவு மோகித்து விடுவர் தெரியுமா, எவ்வளவு ஈடுபடுவர் தெரியுமா. அதுவும் முக்கியமாக இந்த சரித்திரம் இருக்கிற சரித்திரத்துக்குள்ள நம்மாழ்வார் ஈடுபட்ட சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான சரித்திரம். அதாவது இப்போ எவ்வளவு கழிக்க வேண்டியது பாருங்க. முதல்ல எம்பெருமானுடைய மற்ற நிலைகளையெல்லாம் கழிக்கணும், அப்புறம் எம்பெருமானுடைய அதில் கூட விபாவதாரம் தான் ரொம்ப ஆழ்வாருக்கு ஈடுபாடுன்னு சொல்லணும். அந்த விபாவதாரத்திலையும் என்ன பண்ணணும்னா மற்ற அவதாரங்களை கழித்து கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஈடுபாடுன்னு சொல்லணும். அந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் அந்த திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பாகங்களை கழிக்கணும். திருவாய்ப்பாடியை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு நடந்த சரித்திரங்கள் அதையெல்லாம் கழிச்சுடணும். திருவாய்ப்பாடியில் இருந்த நாலு நாள்னா என்ன, 16 திருநட்சத்திரம் வரைக்கும் அவன் இருந்திருக்கான். 16 வயசு கண்ணபிரான், 16 தான் அது. 16 வயசு வரைக்கும் ஆய்ப்பாடியிலே இருந்திருக்கான். அந்த வருஷம் மட்டும்தான் அவருடைய அனுபவத்துக்கு ரொம்ப இலக்காயித்துன்னு சொன்னான். அதுலேயும் கூட இன்னும் கழிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நவநீத சௌரியம் என்கிற ஒரு விற்த்தாந்தம், வெண்ணை திருடின சரித்திரம் இருக்க, அத்தை நினைத்தவாறு நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்னா, அப்படியே இது என்ன எளிமை, என்ன எளிமை என்று நினைத்து அப்படியே மோகிச்சு விழுந்துடுவார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஆரம்பிக்கச்சே முதல்ல உயர்வர உயர்நலம் என்று 10 பாட்டு பகவானுடைய பரத்துவத்தை சொன்னார். மேன்மை அவர் எப்படிப்பட்டவன், உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துளன், என்ன கரமிசை கரந்தசில் இடந்தோறும் இடந்துகள் பொருள் தோறும் பறந்துளன், என்ன அவன் அவன் பறந்து இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கானவன். அவன் என்ன பண்ணினான், அமரர்க்கும் அறிவு எந்து என்ன தேவதைகளுக்கு ஞானப்பிரதானம் பண்ணினவன் அரண் அயனன உலகு அழித்து அமைத்து உளன் என்னெல்லாம் அவனுடைய பெருமை சொல்லிட்டே போறார். இத்தனையும் சொன்னார், நன்ன தரிச்சிருந்து பேசினார். 10 பாட்டு, முதல் 10 பாட்டு திருவாய்மொழியில உயர்வர உயர்நலம் என்று தொடங்குகின்ற 10 பாட்டு, அவ்வளவு விஷயங்களை சொன்னார். அதற்கு பிறகு எல்லாரும் கேட்டாலும், அவ்வளவு உயர்ந்தவனை பத்தி எதுக்காக எங்களுக்கு சொல்றேன் என்று இவர்கள் லோகத்துல எதிரில் இருக்கிறவாளெல்லாம் கேட்டிருக்கான்னு வைத்துக்கொள்வோம். உடனே ஆழ்வார் என்ன சொல்றார்னா, அந்த எம்பெருமானை போய் நீங்கள் பற்றுங்கள், அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணுங்கள், அவனை பற்றினால்தான் உங்களுக்கு நற்பேறு கிட்டும் என்பதாக பார்த்து நம்ம பார்த்து சொல்றார் உபதேசம். வீடுமின் முற்றவும், உங்களுடைய மற்ற பிரகிருதி பிராகிருதங்கள் இருக்கிற ஆசை அத்தனையும் விட்டுடுங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, உம்முயரை வீடுடையானிடை வீடு செய்மினே, அந்த எம்பெருமான் பகவான் அவனிடத்துல கொண்டு போய் உங்களுடைய ஆத்மாவை சமர்ப்பியுங்கள் என்று 2வது 10 பாட்டு, அது பஜனீயத்தைன்னு சொல்றான், அவன் பஜிக்க தகுந்தவன் என்று சொன்ன. இப்போ இந்த 2 10 பாட்டு சொல்லச்சே நன்னா தரிச்சிருந்தான். 3வது 10 பாட்டு ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார்னா, இவெல்லாம் கேட்டாளாம், அவனும் ரொம்ப உயர்ந்தவன் சொல்லிட்டேன், அப்புறம் அவனை போய் பத்துங்கள்னு எங்களை பார்த்து சொல்கிறேன், உயர்ந்தவனை போய் நாங்கள் பத்தும்படி எங்கனே என்று இவர்கள் கேட்க என்று சொல்கிறார். அவ்வளோ உயர்ந்தவனை போய் எப்படி பத்த முடியும், அவன் எங்கேயோ உச்சாணி கொம்பரை உட்காண்டிருப்போம், ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னான். யாரை போய் பார்த்தா ஆகணும்னு ஒருத்தர் கேட்டார். என்ன அதுக்கு என்ன, ஜனாதிபதியை போய் பார்த்தா ஒரு நிமிஷத்தில் ஆகிடும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, வாஸ்தவம் தான் ஆகும், அப்படியே வச்சுப்போம், நடக்கிறதுனே வச்சுப்போம், அவரை போய் எப்படி பார்க்கறது, அதுக்கு என்ன வழி, என்னையும் பார்த்து இதை விட காரியம் ஆகாது இருக்கிறதே தேவையில்லைன்னு ஆகி போயிடுமே, நம்ம ஆற்றுலேயே உட்காந்துருக்கலாம், அக்கடான்னு உட்காந்துருக்கலாம், அத்தை விட்டுட்டு எங்கேயோ நான் அலைய சொல்கிறான், என்ன அர்த்தம் ஆகிடுமே. ஆகினாலே உயர்ந்தவனை பற்று என்றால் அவனை பற்றுவது என்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லையே என்னி இவர்களுக்கு எண்ணமாக உடனே ஆழ்வார் என்ன பண்ணினாரானா, அவன் மிக மிக எளியவன் என்ன அடுத்த திருவாய்மொழி. அதுக்காகத்தான் அவனுடைய சௌரப்பியத்தை சொல்ல தொடங்கி அவர் என்ன சொன்னா, பத்துடை அடியவர்க்கு எளியவன், பக்தி இருக்கிற பத்துனா அது பத்துன்னு சொல்ற பக்தியை பத்து என்கிற சப்தத்தாலே சொல்றான், பற்றுனாலும் அது பக்தியைத்தான் சொல்லுகிறது. அவர் பற்று என்கிற சப்தத்தாலே சொல்லாமல் பத்து என்கிற சப்தத்தாலேயே சொல்றார். ஏன்னா பத்தி அதாவது எப்படின்னா, பக்தி என்கிறது தமிழ்ல எப்படி ஆகும்னா, பக்தி என்கிறது பத்தி என்னாகும், அந்த பத்தி என்கிறது பத்து என்றாகும். ஆ, பத்து உடை எளியவர்க்கு அடியவர்க்கு அவன் எளியவன், பத்து உடை அடியவன். நாயனார் கன்னிஷ்டம் வியாக்கியானத்திலேயே
இன்னொரு அர்த்தம் ரொம்ப அழகாக காட்டினார். பத்துடைய அடியவர்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்னு அவர் சொன்னார். பத்துன்னா என்ன அர்த்தம்னா, பத்துன்னா பக்தின்னு அர்த்தம். இல்லை பத்துன்னு எண்ணிக்கை கூட உண்டு, ஒம்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒருத்த எண்ணிக்கை பத்தாச்சு, அதுக்கும் கூட பத்து உடைய அடியவருக்கு அவர் எடிய வந்தார். எது பத்து அப்படின்னா, உடனே திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு அற்புதமான பாசுரம் அதை எடுத்தார். எட்டினோடு இரண்டனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி. பக்தின்னா என்ன தெரியுமா, எட்டுன்னா அது அஷ்டாட்சரம், இரண்டுன்னா துவயம். ஆக எட்டு ரெண்டும் சேர்த்தா பத்து. எட்டினோர் இரண்டனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி என்று திருமந்திர அனுசந்தானம், துவயானுசந்தானம், இதுதான் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகிற பிரகாரம். ஆயினாலே இது இருக்கிறவனுக்கு எளியவன் என்று ஒரு அர்த்தம் இங்கேயே நாயனார் கண்ணிசுத்தாம் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் காட்டியிருக்கார். ஆனால் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அப்படி பத்துடைய அடியவர்க்கு எளியவனாய் அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்று அப்படி சொல்லிட்டே வந்தார். அவனை போல எளியவன் சௌரபியம் உள்ளவன் கிடையவே கிடையாது. ஆனால் பிறர்களுக்கு அவன் அரிய வித்தகன், பிரத்தியாருக்குத்தான் அவன் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருப்பனே தவிர அடியவர்களுக்கு ஆட்பட்டவனாய் அவர்களுக்கு கீழ்பட்டவனாய் இருப்பன். இந்த ஒரு திருக்கல்யாண குணம் வேற எங்கேயுமே காட்டப்படலைன்னு சொல்லணும். என்னன்னா ராமாவதாரம் ஓரளவுக்கு சொன்னால் ராமாவதாரத்தில் எம்பெருமான் கொண்டிருந்த அந்த கல்யாண குணத்திற்கு என்ன பெயர் சொல்லலாம்னா அதுக்கு சௌசீல்யம் என்று பெயர் சொல்லலாம். சௌசீல்யம் என்னால் என்னன்னா சீலம். சீலம் என்கிற ஒரு கல்யாண குணத்திற்கு அர்த்தம் என்னன்னா மகதோபி மந்தைஸ்ஸஹ நீரந்திரேன சம்ஸ்லேஷா, அறப்பெரியவனாக இருக்கிற பொழுதும் அவன் தன்னுடைய மேன்மையெல்லாம் பாராமல் தாழ்ந்தவர்களோடும் கூட சமமாக கலந்து பழகிற ஒரு நிலைமை உண்டு, அதுக்குத்தான் சௌசீல்யம் என்று பேர். ராமாவதாரத்திலே பார்க்கிறோம். முக்கியமாக எங்க சொல்றான்னு கேட்டால், ஒரு குகப்பெருமாளோடு, ஒரு சுக்ரீவனோடு, ஒரு விபீஷணனோடு, ஒரு ஹனுமானாகிற திருவடியோடு இவர்களெல்லாம் கலந்து பழகச்சே, ஐயோ நான் பெரிய சக்கரவர்த்தி தசரதனுடைய பிள்ளை என்ன அப்படித்தன்னு நினைக்கல, ஒரு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி என்று சொல்லும்படியாக அந்த ஒரு குகன் அவன் சாதாரணமான வேடன், ஆனால் அவனை போய் ஆத்மசமஸ்தகா என்று சொல்லும்படியாக தனக்கு சமமானவனாக ராமபிரான் கொண்டானே அந்த கல்யாண குணத்திற்கு சீலம் சௌசீல்யம் என்னெல்லாம் பேர். அதே போலத்தான் வாதமாமகன் மற்கடன் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை என்று ஒரு குரங்கோடு போய் சகவாசம் பண்றான், அந்த குரங்கத்தனுடைய மார்போடு ஆறா தழுவி கொள்ளுகிறான். என்ன ஹனுமான போய் தனக்கு சமமானவனாக அப்படி நினைத்தான் என்று சொன்னால், அதாவது ரொம்ப உயர்ந்தவன் தாழ்ந்தவனையும் தனக்கு சமமானவனாக கொள்ளுகிறானே அந்த ஒரு திருக்கல்யாண குணத்திற்குத்தான் சௌசீல்யம் என்று பேர். ஆனால் சௌலபியம் என்கிற குணத்துக்கு என்ன அர்த்தம்னா அது அத்த காட்டில் இன்னும் ஒருபடி உயர்ந்தது, இல்லை இப்படி ஒருபடி தாழ்ந்ததுன்னு கூட சொல்ல, இன்னும் கீழே போறதாக என்ன சொல்லணும்னா அறப்பெரியவன் தன்னை சமமானவனாக ஆக்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னை தாழ்ந்தவனாகவும் ஆக்கி கொள்ளுகிறது இருக்கிறது, அதுக்குத்தான் சௌலபியம் என்று பேர். அப்படி ராமாவதாரத்தில் கொஞ்சம் சௌலபியம் காட்டின இடம்னு சொல்ல முடியுமானா, எங்கேயோ கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு இடம் சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி அன்றிக்கே தொட்ட தொட்ட இடமெல்லாம் சௌலபியமே வடிவெடுத்ததாயிருக்கும். அதில் முக்கியமான விற்த்தாந்தம் என்னன்னா இந்த வெண்ணைக்கிழவு கண்ட அந்த விற்த்தாந்தம் தான். அந்த விற்த்தாந்தத்தில் பார்த்தால் நமக்கு அந்த கண்ணபிரானுடைய சௌலபியம் நமக்கு தெரியும். என்ன பண்ணினான், கண்ணன் வெண்ணை திருடினான், உடனே யசோதேவன் உரலோடு கட்டி போட்ட பொழுது அந்த கட்டு அறுத்து கொண்டு போக சக்தியத்தவன் போல அந்த உரலோடையே கட்டுண்டு கிடந்தான். சம்சார பந்த ஸ்திதி மோக்ஷ ஹேதுஹூனு பகவானுக்கு பேர். பகவானுக்கு என்ன பேருன்னா, லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு கயிற்றால் கட்டி வைக்கிறான், எதில் சம்சாரமாகிற ஒரு பந்தத்தில் அவன் கட்டி வைக்கிறான், அவன் தான் அவிழ்க்கிறான் அந்த சம்சாரத்திலேருந்து. ஆஹா, அத்தனை பேரையும் கட்டி வைக்கிற பகவான் தான் கட்டுண்டு கிடந்தான். அதுவும் ஆறுன்னா ஆறோ ஒரு இடைச்சி, அவள் ரொம்ப ஒரு தாழ்ந்த, அதாவது இடைச்சி என்னால் ஒரு இடைக்குலத்திலே பிறந்தவள், அதிலும் ஒரு பெண்பிள்ளை என்று சொல்லும்படியாக எத்தனை குறவு சொன்னாலும் அங்கே ஏற்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்பிள்ளை இடைப்பெண்ணானவள் தன்னை உரலோடு கட்டி வைத்த பொழுதோ அதை அறுத்து கொண்டு போக சக்தியத்தவன் போலே கிடந்தான். இதே கண்ணபிரான் எப்போ பண்ணியிருக்கான்னா, இந்த பொய்யாசனம் விட்டான் துரியோதனன், அந்த துரியோதனன் பொய்யாசனம் விட்டா அந்த ஆசனம் கீழே போடுது, தூது வந்த பொழுது அது கீழே போன உடனே அங்கே பெரிய மல்லர்களெல்லாம் இருந்தாளாம், அவனை பெரிய கயத்தால் கட்டணும்னு அந்த கயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாளாம். உடனே என்ன பண்ணினான்னா அந்த இடத்துல அப்படி தன்னுடைய திருமேனியை பெரிசாக்கினான், விஸ்வரூபம் காட்டினான், அத்தனை கயிறும் படியில் அறந்து விழுந்தது. ஆ, என்ன பெரிய பெரிய கயிறுகளை கொண்டு மல்லர்களெல்லாம் அந்த கண்ணனை கட்ட முயன்ற பொழுது அந்த கயிற்றை அறுத்து கொண்டு தன்னுடைய பெரிய அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அரவு நீழ் கொடியோன் அவையுட ஆசனத்தை அஞ்சிடாதே இட
அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்று இந்த அர்த்த சரித்திரத்தை திருமங்கையாழ்வார் அனுபவித்திருக்கிறார். அப்படி அந்த கயிற்றை மல்லர்கள் கட்டின கயிற்றை அறுத்து கொண்டு போனவன் இப்ப யசோத கட்டின கயிற்றை அறுத்து கொண்டு போக சக்தியத்தோன் போல கிடக்கிறான். அப்படியே அந்த உரலோடு தான் பொருந்தி கிடக்கிறான். இதுதான் அந்த கண்ணனுடைய ஒரு எளிமை சௌலபியம். இந்த சௌலபியத்தை நினைத்தார் ஆழ்வார். மத்துரு கடைவெண்ண களவினில் உறவிடை ஆப்புண்டது எத்திரம் என்ன நினைத்த எத்திரம்னா என்ன, இது என்ன ஆச்சரியம், இது என்ன விஷயம் இது. அப்படி அதுக்கு வியாக்கியானத்தில் பங்கிகள் சாய்க்கிற பொழுது என்ன அழகான பங்கிகள் சாய்க்கிறா தெரியுமா, வாக்கியங்கள் என்ன சொல்றா தெரியுமோ, அவாப்த சமஸ்த காமனான பகவான், அதாவது இனிமேல் அவனுக்கு புதுசா அடைய வேண்டிய விருப்பம் இன்னும் ஒன்றும் கிடையாது. பகவான் என்னாலே அவனுக்கு என்ன பெருமை என்னால், ஏற்கனவே எல்லாவற்றையும் அடைந்திருப்பவன் அர்த்தம். அவனுக்கு இனிமேல் அடையப்ப வேண்டிய வஸ்துன்னு ஒன்றும் கிடையாது. நமக்கு ஆசை இருக்குதுன்னா இன்னும் நிறைய வேணும் நிறைய வேணும்னு ஆசை இருக்குதுன்னா நம்மெல்லாம் அல்ப சக்திகர்கள், அல்ப ஞானமுடையவர்கள், ஆயினால் நமக்கு இது வேணும் அது வேணும்னு தோன்றது. ஆனால் பகவான் என்கிறவன் அத்தனை வஸ்துக்களையும் படைப்பவனே அவனாகினாலே அவனுக்கு இனிமேல் ஒரு வஸ்து தேவைப்படுகிறது என்று சொல்லும்படியாக ஒரு வஸ்துவும் கிடையாது. எல்லாம் அவன் சர்வஜன் சர்வசக்தன், எல்லாவற்றையும் அடைந்திருப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஒரு பிராகிருத திரவியத்திலே ஆசையாம் என்கிறான். என்ன ஒரு வெண்ணையில் ஆசை அவனுக்கு, இது வேணும்னா என்ன பண்ணணும், அந்த வெண்ணை அவன் படைச்ச வஸ்து, அது வேணும்னா வேண்டிய வஸ்து அவனே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இது ஆறு கழுக்கணும் இல்லையா. இப்போ வெண்ணெய் கடையிலேயே ஒரு பையன் உத்தியோகம் பண்ணுறான்னா அவன் வெண்ணையை ஆறுதல காட்டி சாப்பிடணும், அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதனால என்ன விளையோன்றது வேற விஷயம், அப்படி சாப்பிட்டுட்டு தான் என்ன ஆகும்னு கேட்டால் அதான் வேற விஷயம். வேணும்னா சாப்பிட்றதுக்கு தடையேதும் இல்லைன்றதுக்கு சொன்னேன். ஆஹா, அப்படி அவாப்த சமஸ்த காமனான பகவானுக்கு ஒரு பிராகிருத திரவியத்திலே ஆசை உண்டாய். அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்றதுக்கு தானான தன்மையிலே அன்றைக்கே ஒரு இடைக்குலத்திலே வந்து வளர்வதாம். அதுக்கு எளிமை இடைக்குலத்தில் வந்து பிள்ளை, ஒரு கண்ணன் என்ன பண்ணினா யசோதைக்கு நந்தகோபருக்கு பிள்ளையாக வந்து பிறந்தான். சரி, அங்கேயும் கூட அந்த வெண்ணையை நேர்கொடு நேர் பெறாமே திருடி உண்பதாம், களவு செய்து உண்பதான். அது என்னதுக்கு திருடி சாப்பிடணும், நம்ம மாத்திரையே குழந்தை ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுதுன்னா சரி போட்டன்னு விடுவாளே தவிர அதான் ஒன்றும் பண்ண போறதில்லை. இவன் கண்ணனாகிற குழந்தை கேட்டுதுன்னா வேண்டிய அளவு கொடுப்பாளே, ஆனால் என்ன பண்ணுறான்னா கண்ணன் அதை திருடி சாப்பிட்றான். சரி, திருடினவன் என்ன ஆச்சுன்னா அதை திருட்டை தலை கட்டுவதற்கு முன்னமே வாயது கையதை அகப்படுவதாம், வாயது கையதாய் அகப்படுவதாம். இது என்ன, அதுக்கு மேலே எளிமை பார்க்கணும். இப்படி திருடினவன் சாமானியமாக திருடுற திருடனே ஆப்பிட மாட்டேன்றான். சர்வேஸ்வரன் திருடனாக வந்தான்னா அவன் எவ்வளவு சாமர்த்தியமானவனாக இருக்கணும், ஆனால் இங்கே சாமர்த்தியத்தை எல்லாம் பரமபதத்திலேயே வச்சுட்டு வந்துட்டான். சாமர்த்தியத்தை இந்த ஊரில் வரபொழுதே என்ன பண்ணினான்னா அவனுக்கு உண்டான அத்தனை சாமர்த்தியத்தையும் பரமபதத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டு தான் மாத்திரம் தனியாக வந்தான் போல இருக்குங்க. அங்கே வரும்பொழுது என்ன பண்ணினானா அந்த திருடின இது களவு தலை கட்டுவதற்கு முன்னமே வாயது கையதாய் அகப்படுவதாம். அப்படி வாயது கையதாயின்னு என்ன அர்த்தம், வாயில் கொஞ்சம் வேண்டே கையில் கொஞ்சம் வேண்டேன், காட் ரெட் ஹேண்டுன்றாள். அந்த மாதிரி கையும் களவுமாக பிடிச்சுட்டா யசோதை என்று சொல்லும்படியாக அப்படி வாயது கையதாய் அகப்படுவதாம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறான்னா யசோதை அவனை உரலோடு கட்டி வைக்கிற பொழுதோ அந்த கட்டின கயிற்றை அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போலே உரலோடு கட்டுண்டு கிடப்பதாம். அறுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளவு நாழியாக, இப்போத்தான் சொன்னேன். என்ன சொன்னேன், மல்லர்கள் கட்டின கயத்தை அறுத்துட்டு போயிட்டான்னு சொன்னேன். இந்த யசோதை கட்டின கயத்தை அறுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளவு நாழியாக, ஆனால் அறுத்துட்டு போகலை, அப்படியே உரலோடு அப்படியே இருந்துட்டான். அது கட்டுண்டு கிடப்பதான், அதுக்கு மேலே அடியுண்டு அழுவதான், ஏங்கி நிற்பதான் என்று மேலே மேலே ஸ்ரீ சுக்தி சொல்லிட்டே போகிறார். இத்தனையும் பார்க்கிற பொழுது எளிமைன்னு சொன்னால் எத்தை சொல்கிறது எளிமைன்னு, அவன் அங்கேருந்து இங்கே வந்தத்தை சொல்கிறதா அல்லது வெண்ணைக்கு ஆசைப்பட்டதை சொல்கிறதா இல்லை வெண்ணையை சாப்பிட்றதுக்கு திருடினானே அத்தை சொல்கிறதா, திருட்டையும் தலைக்கட்ட மாட்டாமே அப்படி அகப்பட்டு கொண்டானே அத்தை சொல்லுவதா என்று படிப்படிப்படியாக பார்க்கிற பொழுது இந்த எளிமையெல்லாம் நினைச்சார் ஆழ்வார். அப்படியே அவருக்கு கண்ணில் கண்ணீர் பெருகித்து அவாப்த சமஸ்த காமனான பகவானுக்கு இப்படி ஒரு எளிமையா இந்த மாதிரி யாருக்காவது உண்டான்னு நினைச்சார். ஓன்னு அழுதார், அப்படியே மோகிச்சு விழுந்துட்டார். விழுந்து அவர் எழுந்திருக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. வாஸ்தவமாக இந்த சரித்திரத்தை கேட்கிற நமக்கே கூட நெஞ்சையெல்லாம் உருக்கும்படியாகவும் இந்த சரித்திரம் இருக்கிறது. ஆனால் இத்தனையும் கேட்டுட்டு மதுரகவி என்ன சொன்னார்னா இந்த சரித்திரம் என்ன உருக்கல்லேன்னு, அவ்வளோதான் விஷயம். இத்தனையும் சொன்னது என்னன்னா இத்தனையும் பூர்வபக்ஷமாக ஆக்கி மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்லிட்டார்னா அது எனக்கு வேண்டாம். ஏன்னா எடுத்து கழிக்கிற வஸ்து கூட கொஞ்சம் பெரிய வஸ்துவாக இருக்கணுமோ இல்லையோ, அதுக்காக நம்ம ஆழ்வாரை பற்றி தனக்கு அவர் தான் உயர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது அந்த நம்ம ஆழ்வார் ஆரை பரதேவதையாக கொண்டாரோ அந்த பரதேவதையாக கொண்ட எம்பெருமானுடைய எந்த சரித்திரத்தில் ரொம்ப ஈடுபட்டாரோ
அந்த சரித்திரத்தை எடுத்துட்டார். கண்ணினுன் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அவ்வளவு தூரம் சொல்லிட்டு அந்த என் அப்பனில் என்னால் அந்த அப்பனை காட்டிலும் எனக்கு தெங்குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கு மவு தூரம். எனக்கு நாக்கில் நீர் ஊறுகிறது என்னால் இந்த கண்ணனை சொல்கிற பொழுது ஊறல்ல எனக்கு நாக்கில், பின் ஆளை சொல்கிற பொழுது ஆழ்வாரை சொல்கிற பொழுது தான் எனக்கு நாக்கில நீர் நாவிலே நீர் ஊறுகிறது என்று சொல்கிறார். அப்படி நாவிலே எம்பெருமானை சொல்கிற பொழுது ஊறலைன்னு சொல்கிறதுக்கு எடுத்து கழிக்கிறதுக்கு கூட ஆழ்வார் உகந்த வஸ்துவாக அது எதை சாரமாக பிடித்து வைத்தாரோ அந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தையும் எடுத்துக்கொண்டார் மதுரகவி ஆழ்வார். நம்ம ஆழ்வார் மத்தூர் கடைவண்ண கடவினில் உறவிடை ஆப்புண்டதுன்னு சொன்னார். எத்திரம் எத்திரம் எத்திரம்னு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்ன, அதுதான் திருவாய்மொழியினுடைய அந்த மூன்றாவது பதிகத்தினுடைய முதல் பாசுரம். அந்த அதாவது பத்துடைய அடியவருக்கு எளியவன் சொல்றார், பிறர்களுக்கு அரிய வித்தகன். பத்துடைய அடியவருக்கு எளியவன் என்றது விவரிக்கிறது தான் மத்தூர் கடைவண்ண கடவினில் என்கிற அந்த பாகம். இப்படி ஆழ்வார் ஈடுபட்ட விற்த்தாந்தத்தையே மதுரகவிகள் இவர் என்ன பண்ணினார்னா இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து சொன்னார். அதே சரித்திரத்தை இவருடைய வாக்கில் பார்ப்போம். வாஸ்தவமா இந்த மாதிரி மற்ற ஆழ்வார்கள் யாரும் விவரிக்கல. இந்த வண்ணைக்கிழக்கு என்ற சரித்திரம் இது என்னை ஈடுபடுத்தலன்னு சொல்றதுக்காக இவர் எவ்வளவு சொல்றாரோ அவ்வளவு ஈடுபட்டு மற்றவா கூட சொல்லலன்னு சொல்லணும். என்ன சொல்றார், கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அழகான சப்தத்தை உபயோகப்படுத்தினார். அதாவது இந்த கண் அந்த கயத்தை வர்ணிக்கிறார் ரொம்ப அழகான விஷயம். அதான் சொல்கிறார் இவர் என்ன பண்ணினார், நம்ம ஆழ்வார் கிருஷ்ணனுடைய எளிமையை கொண்டாடினார். அந்த எளிமைக்கும் காரணமாக இருக்கிறார் அந்த கயிற்றை வர்ணிக்கிறார் மதுரகவி ஆழ்வார்ன்ற. இந்த கயிறு எப்படிப்பட்ட கயிறு என்னால் கண்ணி நுண் சிறு தாம்பு. அது தாம்பு என்னால் கயிறு. அந்த தாம்புக்கு மூணு விசேஷனம் போட்டார். என்ன விசேஷனா, முதல்ல கண்ணின்னர் பல பல முடிச்சுக்களை உடைத்தா இருக்கும். இதெல்லாம் காரணத்தோடு சொல்லணும். என்னன்னா கண்ணபிரான் இந்த வெண்ணையெல்லாம் திருடுறதுக்காக போகிறானோ இல்லையோ, போகிற பொழுதோ இவனை வேடிக்கையாக இங்கே காஞ்சிபுரம் சுவாமி எழுதி வச்சிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா அவர், இந்த கண்ணன் வெண்ணை திருடுறது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு காரியம் பண்ணிட்டு போவான். என்ன காரியம்னா, நம்மளை கயத்தால் தானே கட்டுவான், எல்லா கயிறையும் முதல்ல துண்டு துண்டாக அறுத்து வச்சுட்டு போயிடுவோன்றார். போச்சு முதல்ல இந்த திருடம் வரது பொழுது முதல்ல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவானா. அந்த மாதிரி இந்த கண்ணன் திருடுற போகிறதுக்கு முன்னால் அவன் பண்ணுற முதல் காரியமே என்னென்னா கயத்தை துண்டு துண்டாக அறுத்து வச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு அதில் என்ன வேடிக்கைன்னா நாயனார் இதெல்லாம் கூட ஈடுபட்டு அழிவன் வாழ்பெருமான் நாயனார் சொல்றார். திருவாய்ப்பாடியில் கயிறு வாங்குவாளாம், இந்த மாட்டை கட்டுறதுக்குன்னு கயிறு உண்டாக்குவோம். கயிறு உண்டாக்கினா இந்த கயிறு முதல்ல வரைச்ச புத்தம் புதுசாக இருந்தா நன்ன முற முற முறானது வெறைப்பாக இருக்குமோ இல்லையோ. அப்படி இருக்கிற காலத்தில் அந்த கயத்தை என்ன பண்ணுவாளானா அந்த மாடுகள் எருதுகள் முதலான ஜந்துக்களை கட்டுறதுக்கு எறும்புகள் முதலானதெல்லாம் கட்டுறதுக்கு வச்சுப்பாளாம். அது கொஞ்ச நாள் ஆகி அந்த கயிறு கொஞ்சம் பழகி தளர்ந்து போயிடுத்துன்னா அடுத்தபடியாக அந்த கயத்தை என்ன பண்ணுவாளாம் பசுமாடுகளை கட்டுறதுக்கு வச்சுப்பாளம். என்ன பசுமாடுன்னா இன்னும் கொஞ்சம் அது மிருது பிரகிருத்தியாக சொல்லியோ அதுக்கு கட்டுவாளாம். சரி இந்த பசுமாடை கட்டி பழுசாக போன கயிறு இன்னும் கொஞ்சம் மெத்தன் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவானா கண்ணுக்குட்டிகளை கட்டுறதுக்கு வச்சுப்பாளாம். அந்த கயிறு ஒரு கயிறுக்கு எவ்வளோ உபயோகம் பாருங்கள். அடுத்தபடியாக கண்ணுக்குட்டியை கட்டுவாளம். இந்த கண்ணுக்குட்டியை கட்டி அது இன்னும் கொஞ்சம் பழுசாக போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் தயிர் கலையத்துக்கு வச்சுப்பாளம். இந்த தயிர் கடையிறதுக்கும் கயிறு போடணுமோ இல்லையோ, அது இன்னும் கொஞ்சம் கைக்கு உறுத்தாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா பழகின கயிறு அது தயிர் கடையிறதுக்கு வச்சுப்பாளாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த கயிறு இன்னமும் உபயோகப்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு நஞ்சு போயிடுத்துன்னா அதை கண்ணனை கட்டுறதுக்கு வச்சுப்பாங்க. அதுதான் கண்ணனை கட்டுறதுக்கு வச்சுக்கிற கயிறு. அது அதுக்குன்னு கயிறு சித்தம் பண்ணி வைக்கிறாளாம். இதுக்கு இவ்வளவு காரியம் வேணும் பண்ணணும். அது இப்போ முதல்ல எருதை கட்டி எருமையை கட்டி அது பசுமாட்டை கட்டி கண்ணுக்குட்டியை கட்டி தயிர் கடைந்து அதுக்கப்புறம் வர கயிறு அது அது எவ்வளவு நெஞ்சு போயிருக்கும். அந்த கயிறு தான் என்ன பண்ணினான்னா கண்ணனை அறுத்து வச்சுட்டு அவனுக்கு அறுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. என்ன பண்ணா எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு போயிட்டான். இவனுக்கு என்ன பண்ணினா யசோதை கையும் கழுவமாக பிடிச்சான். வெண்ணை திருடினா கூடாதுன்னு யசோதை கண்டிக்கிறான்னா அது சொல்கிறார் பழந்தாம்பாலார்த்தா பெரியாழ்வார் அற்புதமான பாசரம். என்ன உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ணா இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பாலார்த்தா. இந்த பாசுரத்தில் அப்படியே அர்த்தம் இப்போ நான் காட்டினதெல்லாம் அந்த பாசுரத்தில் இருக்கிற விஷயத்தை தான் ஆச்சாரியால் காட்டியிருக்கான். உழந்தாள் நறுனை ஓரோ தடாவணம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடையிறாப்பாவும் யசோதை. அதெல்லாம் கடையிறதுன்னா நான் அவ்வளவு சுலபமாக திருவாய்ப்பாடியில் தயிர் கடையிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னான். ஏன்னா தயிர் அவ்வளவு கெட்டியாக இருக்கும் இல்லை. நமக்கு தயிரை கடையிறதில்ல அதை விட்டுடுங்கோ. தயிர் கடைஞ்ச காலம் கூட ஒன்று ஒன்று சின்ன வயசுல நான் கூட கொஞ்சம் தயிரெலாம் கடைஞ்சி பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ யாரும் அது மாதிரிலாம் கடையிறதுக்கு முதல்ல கடைஞ்சா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு வரும் அசாரமான பாலத்தான் நமக்கே கொடுக்குறான். நாம் கடையிறதுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. அதனால இல்லையா
கடையறதுக்கு அதில் அவகாசம் கிடையாது, அதனால தான் அந்த கடையறதை இல்லை விட்டுட்டோம். ஆ அப்படி ஆகி போச்சு. இப்போ பால் அப்படி கடையிற பொழுது என்னென்னா தயிர் அதில் பாலை தோற்றி தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அது ரொம்ப கடையிறது கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டு கடையிறான். அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்கிறார், கடையறதுக்கு என்ன காரணம்னா தயிரை மோராக்க விட்டேன் என்று கண்ணன் கையை பிடித்து நாலுகையாலேன்றார். இருக்கட்டும், அந்த விஷயம் எல்லாம் இருக்கட்டும், கண்ணனே கூட தயிரை மோராக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவோம், அதனால் தயிர் கடையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ரொம்ப சிரமப்பட்டு கடைந்து அவள் என்ன பண்ணா வச்சிருந்தான். இவன் என்ன பண்ண, ஓரோ தடான் ஒரு தடா நிறைய வெண்ணெய் இருந்தது, அத்தனை வெண்ணையும் கண்ணனையும் சாப்பிட்டுட்டான். உடனே யசோதைக்கு பெருத்த வருத்தம் உண்டாயிற்று. இழந்தாள் எறிவினால் என்ன அது பாசுரம், பெரியாழ்வாருடைய பாசுரம் அது சீதக்கடலுள் என்கிற பெரியாழ்வார் திருமொழியில் ரெண்டாவது பதிகம் அது. அந்த பதிகத்தில் சீதக்கடலுள் என்கிற பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது, நாலாவது சீத முத்துப்பானை உழ நாலாவது பாசுரம் அது. என்ன சொல்கிறேன்னா, அது என்ன சொல்றாள், உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ணா, இழந்தாள் எறிவினால் இழந்து விட்டதாகவே நினைத்து ஏற்பட்டு வயிற்றெரித்தலாலே அப்படின்னு அங்கே அர்த்தம் அதுக்கு. என்ன அழகான வியாக்கியானம் மணவாள மாமனிகள் வியாக்கியானம் அந்த இடத்துல காட்டுற பொழுது என்ன அர்த்தம் காட்டினார்னால், இழந்தாள் என்னால் என்னன்னா வெண்ணை இழந்த வயிற்றெரிச்சலாலேன்னு அர்த்தம் பண்ணல. வெண்ணை போயிட்டேன்ற வயிற்றெரிச்சலையா கண்ண நடத்துல கோபித்துக் கொள்றான், இல்லை ஒரு தடா வெண்ணையை சாப்பிட்டான், இந்த குழந்தையை இழந்து விடுவோமோன்னு பயம் அவளுக்கு. கண்ணனுக்கு ஏதாவது ஆயிட போகிறதுன்ற பயத்தாலே அவளுக்கு கோபம். ஏன் வெண்ணையை சாப்பிடக்கூடாதுன்னு கண்ணனை கண்டிக்கிறான்னு சொன்னால், இத்தனை வெண்ணை சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு ஜெரிக்குமா, இந்த குழந்தைக்கு வயத்துக்கு ஏதாவது ஆகி போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது என்ன, அவளுக்கு தெரியாது இந்த குழந்தை காரையை கடலேழு மலையேழு உலகண்டும் ஆறாக வைத்தான், எத்தனை சாப்பிட்டாலும் லோகத்தையே கொண்டு போய் வயிற்றில் வச்சாலும் அவனுக்கு ஜீரணம் நன்னா அஜீர்ணமே ஆகாதுன்றது அவளுக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணா, ஐயோ இந்த சின்ன குழந்தையாச்சு தன்னுடைய குழந்தையாகவன்னு நினைத்திருக்கிறாள், அதனால இழந்தாள் எறிவினால். அப்ப என்ன பண்ணினா, ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பாலோச்சா, எழில்மத்தின் பழந்தாம்புன்னு சொல்றார், மத்துல சுத்தி வச்சிருந்த ஒரு பழைய தாம்புன்னு. அதுதான் இத்தனை நாள் சொன்னேனே, அந்த தாம்பு எவ்வளவு தூரம் வந்திருக்குது, எருத கட்டி பசுவை கட்டி கடைசியில் கண்ணுக்குட்டியை கட்டி இப்ப மத்துக்கு வந்து மத்துலேருந்து கண்ணனுக்கு வந்ததுன்னா மத்துலயும் பழந்தாம்புன்னு சொல்றாரு, அதுலயும் ரொம்ப பழசா போச்சது, அது கண்ணனை கட்டுறது. உடனே அந்த அழிவுணர் வாழ்பெருமாள் நாயனார் வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சில அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டே வருவர், சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஒரு சாபதேச அர்த்தம் காட்டும், இந்த அர்த்தத்தில் ஒரு சாபதேசம் என்னன்னா, இனிமேல் இது உபயோகப்படாது என்கிற நிலைமை ஏற்பட்டால் அந்த கயிறை கொண்டு தான் கண்ணனை கட்டுறான்னு சொல்கிறாளோ இல்லையோ, அப்போ என்ன அர்த்தம் என்னால், அனன்ய பிரயோஜனமான வஸ்துவிலே பகவானுக்காய் இருப்பது என்று சாபதேசம் சொல்கிறார். அனன்ய பிரயோஜனம் என்னால் என்னன்னா, மற்றொருத்தருக்கு ஆகி தனக்கும் ஆகமாகப்படி இருந்தால் அவர்களை எம்பெருமான் கை கொள்ள மாட்டான், தன்னையன்றி வேறு ஒருத்தரையும் பத்தாதவன் ஒத்தன் இருந்தால் அவனுக்குத்தான் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவன் அர்த்தத்தையும் இங்கே காட்டுறேன். ஏன்னா இந்த கயிறு அங்கே இங்கே இப்போ திருமணி ஆழ்வாருடைய சரித்திரம் சொல்கிறோமே, சாக்கியங்கத்தம் சமன்கத்தம் சங்கரனார் ஆக்கி ஆகமனூர் ஆராய்ந்தோம்னு ஒரு ஒரு மதமாக போயிட்டே இருந்தார், கடைசியில் பாக்கியத்தால் சங்கக்கரியானை சேர்ந்தோம்னு வந்து சேர்ந்த பிற்பாடு அவர் இன்னும் வேற யாரையும் நினைக்கவே இல்லை, மற்ற தேவதைகளையெல்லாம் திரஸ்கரித்திருந்தார். அதுபோல எம்பெருமானை தவிர வேறொருவரை அறியாதவர்களுக்குத்தான் எம்பெருமான் அருள் புரிவான் என்பது போல இங்கே எம்பெருமான் இந்த கண்ணனை கட்டுறதுக்கு உபயோகப்படுறதை தவிர வேறொன்றுக்கு உபயோகப்படாததா இருந்தால் தான் அது இவனுக்கு உபயோகப்படும், இல்லைன்னா உபயோகப்படாது என்று அது சுவாபதேசமும் காட்டுகிறார் இந்த இடத்துல. அப்படி அந்த யசோதை என்ன பண்ணினா, இந்த பழந்தாம்பாலோச்சா என்று அந்த உரலோடு அப்படி கட்டினாலாம், கட்டுற பொழுது அந்த கயர் அது என்ன புராணத்தில் கூட சொல்லியிருக்கு, இந்த கயத்தை எடுத்து ஒரு சுற்றினாலாம் சுற்றினா ரெண்டங்குலம் குறைவாக இருந்ததுன்னு சொல்கிறேன், துயங்குலம்னு சொல்கிறேன், ரெண்டங்குலம் குறைவாக இருக்குது. உடனே என்ன பண்ணினான்னா, இன்னொரு கயிறை சேர்த்தாலும் அதுவும் ரெண்டங்குலம் குறைவாக இருக்குது. அது எப்படி இன்னொரு கயிறு ரெண்டங்குலம் குறைவாக இருந்ததுன்னா, இன்னொரு சுற்றினாலோன்னு தெரியல, அவள் எத்தனை கயிறை சேர்த்தாலும் அது ரெண்டங்குலம் குறைவாகவே இருந்தது. அதனால மேலே மேலே என்ன பண்ணுறான்னா, அந்த கயத்தை முடிச்சு போட்டுட்டு எத்தனை கயிறு உண்டோ அத்தனை கயிறு முடிச்சு போடுறான். அதைத்தான் கண்ணி தாம்பு, இந்த கண்ணி என்னால் பல பல முடிச்சுக்களை உடைத்தா இருக்கிறது, அதுக்கு மேலே நுண் தாம்புன்னு சொல்கிறார், நுண் என்னால் ரொம்ப மெல்லிசாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன் மெல்லிசாக இருக்குன்னா தெரியும், இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இத்தனை நாள் பழகி போயிடுத்துன்னு வச்சுக்கோ அந்த கயிறு என்ன ஆகிடும், ரொம்ப மெல்லிசாக தானே போயிருக்கோம். ஆக கண்ணி நுண், அதுக்கு மேலே சிறு தாம்பு, இவன் ஏற்கனவே துண்டு துண்டாக அறுத்து வச்சுட்டு போயிட்டபடினால அது சின்னதாகவும் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாருன்னா, வியாக்கியானத்தில் ஈடுபட்டு காட்டுகிற பொழுது கண்ணனுக்கு திருமேனியில் ஒரு நோவை உண்டாக்குமே வருத்தத்தை உண்டாக்குமே என்கிற அந்த வைத்தறித்தலோடு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் இந்த சரித்திரத்தை அனுபவிக்கிறார்.
அதை நம்மாழ்வாருடைய பார்வையில பார்க்கணும், முதல்கவி ஆழ்வாருடைய பார்வையில கூட பார்க்கக்கூடாது. ஐயோ கண்ணனுக்கு கண்ணி முடிச்சோம்னா ஒவ்வொரு முடிச்சோம் திருமேனியில் அழுந்துற பொழுதோ எத்தனை வலியை உண்டாக்கும் கண்ணனுக்கு, அது ஒரு வருத்தம். அதுக்கு மேல நுண் தாம்பு என்னால் அது ரொம்ப மெல்லிசா இருந்ததுன்னா அது அப்படியே அடையாளம் வேற பதிஞ்சு போயிடுமா? இன்னைக்கு அடையாளம் இருக்குன்னு சொல்றார் தாமோதரத்துவ கிணகா தவ பிரணதவச்சதாம் புரூத்தே என்று சொல்லும்படியாக. இன்னைக்கும் போய் பெரிய பெருமாளை சேவிக்கிறதா, அங்க போனா நமக்கு அது காட்ட மாட்டோம். ஏன்னா பெரிய பெருமாளுக்கே வக்கமா அந்த அடையாளம் காட்டினா திருட்டுக்கு பட்டு கட்டின பட்டமாச்சாது. அதனால அந்த அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் வஸ்திரத்தை சாத்திடுறாளா மேல. பெரிய பெரிய கண்ணபிரான் வஸ்திர அபகரணம் பண்ணின காலத்தில் அந்த கிளை ஒரு கிளையிலிருந்து மறு கிளைக்கு தாவுகிற பொழுதோ அவனுடைய உத்திரியன் நழுவ அவனுடைய வயிற்றில இருந்த அந்த தழும்பை கண்டு கோபிகள் எல்லாம் சிரிச்சாளாம். அதனால கண்ணன் என்ன பண்ணானா அப்படி இழுத்து போத்தின்றானா அந்த வஸ்திரத்தை, அது அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. அதனாலே இன்றைக்கும் பெரிய பெருமாள் திருமேனியில அந்த வஸ்திரத்தை இழுத்து சாத்துவதுன்னு நம்ம நஞ்சியில் வியாக்கியானம். ஏன்னா பெரிய பெருமாளுடைய திருமேனியில இன்னைக்கும் கூட அங்க வயிற்றுல அந்த தழும்பு இருக்கிறது தான் தாமோதரத்துவ கிணகா தவ பிரணதவச்சதான் புரூத்தே. பராசர பட்டர் அற்புதமாக சிறங்கராஜஸ்தவத்தில் அனுபவிக்கிறார். அப்படி அவனுக்கு தாமா உதரே எஸ்யா, தாமானா கயிறு, அது அவனுடைய உதரத்தில் அந்த வயிற்றில் இருக்கு. அது சொல்ற பொழுது எப்படி சொல்றாருன்னா அந்த சிறு தாம்பு அது நுண் தாம்பு என்னால் அவ்வளவு மெல்லிசா இருந்ததுனால அடையாளம் படுற அளவுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு நோவை உண்டாக்கி இருக்கவனுக்கு நினைக்கிறார் ஆழ்வார். ஐயோ இது என்ன எளிமைன்னு நினைக்கிறார் மோகிக்கிறார்னு அதை அப்படி வச்சுக்கணும். அதுக்கு மேலே சிறு தாம்பு என்னால் ரொம்ப சின்ன தாம்பால் அவன் உரலோடு கட்டினா ரெண்டு அங்குரம் குறவா இருந்தது, என்னென்னமோ பண்ணி பார்த்தா கடைசியில் இவனை கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு யசோதை என்ன பண்ணான், கொஞ்சம் அப்படி இனிமே இவனை கட்ட முடியாது, இது என்ன பேயோ பிசாசோ தெய்வமோ இது ஒன்றுமே ஏன் இவனை கட்ட முடியலைன்னு அவளுக்கே தெரியல, ஒரு பிரமம் ஏற்பட்டது. உடனே விட்டுட்டோம் அவள் அப்படி போக பார்த்தாளாம். அப்போ கண்ணன் நினைத்தான் அடடா இப்படி இவள் நம்ம கட்ட முடியாதுன்னு புறப்பட்டு போய்விட்டாளானால் அப்புறம் எளிமையை கொண்டு போய் எங்கே காட்டுறது, இது நல்ல சந்தர்ப்பம், இந்த சமயத்தை விடக்கூடாதுன்றதுக்காக அவன் என்ன பண்ணினான் அந்த யசோதை மகிழும்படியாக சில காரியங்களை பண்ணினான். முதல்ல என்ன பண்ணினான்னா தன்னுடைய உடம்பை சுருக்கி கொண்டு ஒரு சுற்றுக்கு போராத கயிறு 10 சுற்றுக்கு போரும்படியாக அப்படி தன்னுடைய வயிற்றை ஆக்கி கொண்டானான். உடனே அவள் என்ன பண்ண அண்ணா வச்சு இறுக்கி கட்டினாள் அந்த உரலோடு கட்டினாள். அந்த உரலோடு கட்டுற பொழுது இறுக்கி கட்டினாள்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கயிற்றை நீளப்பண்ண போகாது உரலை செதுக்கல் ஆகாது, என்ன பண்ணா வயிற்றை எக்க சொல்லி இடம் கொண்டு கட்டினாள்னு வியாக்கியானம் பண்ணினேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா, கயிறு போறல்ல கயிறு போறலன்றதுக்காக கயிறை பிடிச்சி இழுத்தா அது என்ன ரப்பர் பேண்டா நீளமாக வரத்துக்கு அது வராது, ரப்பர் பேண்டை இழு நீளமாக இழுத்தா அதுவே அறுத்து போயிடுது, அதனால அதுவும் பண்ண முடியாது. சரி உரல் இருக்க அத்தை ஏதாவது சுருக்கலாமான்னா அது மர உரல், அது அத்தை எப்படி சுருக்க முடியும், முழுக்க சுருக்கவும் முடியாது. கடைசியில் என்ன பண்ணாளாம் கண்ணனைய பார்த்து மிரட்டினாலாம், என்ன பண்ணினாலாம் டேய் உன்னுடைய வயிற்றை கொஞ்சம் மூச்சை இழு உள்ளனாலும் நன்னா இப்படி மூச்சை இழுத்துட்டா கொஞ்சம் இடம் கிடைக்குமோ இல்லையா அதில் வச்சு கட்டுவிட்டான், கட்டுவிட்டவன் மூச்சை விட்டான்னா என்ன ஆறுது அப்படியே கயிற்றுல போய் வயிறு அழுந்துருது, அந்த சமயத்தில் அவனுக்கு நோவு உண்டாயிருக்கும் இல்லையோ அதை நினைச்சார் ஆழ்வார். ஐயோ இது என்ன எளிமைன்னார், அதான் உரலை செதுக்க போகாது கயிற்றை நீளப்போகாது குழந்தையில வயிற்றை எக்க செய்து அதில் இடங்கண்டு கட்டினாள் என்ன அப்படி கட்டினா அதை தான் கண்ணின் நுண் சிறு தாம்பினாள் என்னது தாம்ப போய் இப்படி வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஆறு மதுரகவி ஆழ்வார், இவர் நம்மாழ்வாரை கொண்டாட வந்தவர், இவர் மதுரகவி ஆழ்வார். இப்ப என்ன பண்ணினார்னா கண்ணனுடைய சரித்திரத்தை இவ்வளவு விஸ்தரமாக சொல்லிட்டே போறார். கண்ணினுன் சிறு தாம்பின கண்ணி பல முடிச்சுக்களை உடையதாய், நுண் மிக மெல்லியதாய், சிறு அளவிலே நீளத்திலே குறைந்ததாய் இருக்கக்கூடிய தாம்பினால் அதுக்கு மேல சொன்னதான் கட்டுண்ண பண்ணிய பெருமாய், கட்டுண்ட பெருமாயன்னு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லல. பின் என்ன சொன்னானா கட்டுண்ண பண்ணியான்னா என்ன அர்த்தம், தன்னை கட்டும்படி தானே செய்து கொண்டான். உண்மையாக அவன் ஆறு கட்ட முடியும், சம்சாரஸ்த பந்த ஸ்திதி மோக் ஹேதுன்னு சொன்னேனே, உலகத்தையெல்லாம் இந்த சம்சாரத்திலே கட்டுவது அவிழ்ப்பது என்கிற உயர்ந்த காரியத்தை அவன் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் போய் ஒரு அபலை கையாலே கட்டுண்டான் என்று சொன்னால் அது அவனே தன்னை கட்டுண்ண பண்ணி கொண்ட விஷயமே தவிர அவன் கட்டுண்டான்னு சொல்லலாமா, அவன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்றான். எவ்வளவு அர்த்தம் சொல்றாரு தெரியுமோ, அந்த யசோதை அவளுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கணும்னு அவனுக்கு தோணி போயிடுத்து. உடனே என்ன பண்ணினான்னா அழுகையும் அந்நோக்கும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவகண்ட வசோதை என்று யசோதைக்கு வேண்டிய இன்பத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அந்த சமயத்தில் பண்ணின காரியம் என்னார், உடனே நாயனார் இந்த பாசுரத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார். இந்த கண்ணன் வெண்ண திருடின சரித்திரத்தை எல்லாம் எத்தனை பாசுரம் உண்டோ அத்தனை பாசுரத்தையும் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். என்ன சொல்கிறாருனா இந்த கண்ணன் வெண்ண திருடின சரித்திரம் ஒவ்வொரு அதாவது வெண்ண திருடினான்னா
ஒரு தடா இப்ப சொன்ன எழுந்தாள் எறிவினால்ன்ற பாஷுரத்துல என்ன சொன்னார்னா, ஓரோ தடா உண்ணான், ஒரு தடாவை எடுத்து சாப்பிட்டுட்டான் கண்ணன் அப்படின்னு ஒரு பாஷுரத்துல இருக்கு. ஆனா இன்னொரு பாஷுரத்துல என்ன இருக்குன்னா, விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்தான். விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை, எடுத்தான் வெண்ணைய எடுத்து அப்படி வாயில வச்சுட்டான், வாயில தான் கொண்டு போய் வச்சான், அதுக்குள்ள இவன் கையும் கழுவமா பிடிச்சுட்டான். உடனே ஒரு ஆச்சாரியர் பார்த்தார், அவர் பிள்ளை திருநறை ஒரு அரையர் என்கிற ஆச்சாரியர், அவர் பட்டர் இடத்துல கேட்டாராம், இன்னும் சுவாமி இந்த பாசுரத்தில் விரலோடு வாய் தோய்ந்த வண்ண கண்டுன்னு அப்படி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போச்சியே பிடிச்சுட்டான்னு சொல்றீர், ஆனால் அந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கார் பெரிய ஆழ்வார்னு பார்த்தா என்ன சொல்லியிருக்கார், ஒரு ஓரோ தடா உண்ணான், ஒரு தடா நிறைய வெண்ணையை சாப்பிட்டுட்டான். இன்னும் எத்தனையோ பாசுரம், வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கி இட்டு என்ன, அவ்வளோ வெண்ணையை சாப்பிட்ட பிற்பாடு பிடிச்சான், வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சாளா இல்லை சாப்பிட்ட பிற்பாடு பிடிச்சாளா அப்படின்னு பட்டரை கேட்டாராம் ஆறு நஞ்சு இவர் பிள்ளை திருநறையூர் அரையர். உடனே பட்டர் ரசமான பதில் சொல்றதுக்கு ஏற்பட்டவர், அவர் என்ன சொன்னாராம், போய் கண்ணன் வெண்ணை திருடிந்து ஒரே ஒரு நாள் தானா, நித்தியம் அவனுக்கு இதுவே தான் காரியம், ஒரு நாள் சாப்பிட்ட பிற்பாடு பிடிச்சா ஒரு நாள் முன்னமே பிடிச்சா, இதுல என்ன விசாரம் உனக்குன்னு, இதுல போய் விசாரம் பண்ணுவானே, அன்னைக்கு முதல் நாள் அப்படி பிடிச்சா மறுநாள் இப்படி பிடிச்சா, ஆஹ் நித்தியம் இதே காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ண, முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் என்ன அற்புதமான பாசுரம், ராமாவதாரத்தில் ஈடுபட்டவரான குலசேகர ஆழ்வார் அவர்கள் செய்த பாசுரம் அது. ரொம்ப முழுகும் வெண்ணை அலைந்து தொட்டுணும், குழந்தை சாப்பிட்றத அப்படியே வர்ணிக்கிறார், வெண்ணையை நன்னா அலைஞ்சு எடுத்துட்டானா கையில் சாப்பிட்ற போது எப்படி சாப்பிட்டான்னா, இந்த தொட்டுண்ணும்னா தொட்டுண்ணுன்றதுக்கு வியாக்கியான நியாயமாக தமிழில் தொடுவு என்கிற சப்தத்திற்கு களவு என்ன அர்த்தம், தொடுப்புண்டான் என்று சொன்னால் களவு செய்து உண்டான் என்று தான் அர்த்தம் அதுக்கு. அதனால் இங்கேயும் கூட வெண்ணை தொட்டுண்ணும்னு சொல்கிற பொழுது வெண்ணையை தொடுவு செய்து உண்ணும், அதாவது களவு செய்து உண்ணும்னு அர்த்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை இந்த குழந்தைகளுடைய சுபாவத்தை அப்படியே அங்கே கொண்டு வந்து காட்டுற என்ன சொல்ற, தொட்டுண்ணும் என்னால் ஒரு கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டிருந்த கண்ணபிரான் சாப்பலாதிசயத்தாலே வெண்ணை மாடுமென்று தொட்டு தொட்டு உண்ணுமாயித்துன்னு. குழந்தைகளத்தில் வெண்ணை வஸ்துவை கொடுத்தா உடனே சாப்பிடாதான், ஒரு விரல வாயில் வைக்கும், ஒரு விரல மறுபடியும் அந்த பதார்த்தத்தில் வைக்கும், ஒரு ஒரு விரலாக சாப்பிட்றதோ இல்லையோ, அதுதான் தொட்டு தொட்டு உண்ணும்னா, ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டா தீந்து போயிடுமே வஸ்து, கொஞ்சம் நிதானமாக சாப்பிடணும், அதுக்காக அப்படி சாப்பலாதிசயத்தாலே வெண்ணை மாடும் என்று வெண்ணை தீந்து போயிடுமேன்ட்டு தொட்டு தொட்டு உண்ணுமாயித்து என்ன கண்ணன் என்ன பண்ணா, முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகழஞ்சிரு தாமரை கையும், அதெல்லாம் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுக நிலையம், வெண்டையில் தோய்ந்த செவ்வாயும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான். அங்கேருந்து யாரோ வர காலடி ஓசை கேட்டது, உடனே என்ன பண்ண, கையில் கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்தது, என்ன பண்ணானா இந்த வெண்ணையை எடுத்து தன்னுடைய வாயிலெல்லாம் பூசிட்டு விட்டான், என்ன பண்ணா முகத்தில் தடவிட்டு விட்டான், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனான் முகத்தில் தடவிட்டு விட்டான்னு. ஏன் முகத்தில் தடவிட்டு விட்டான்னா, கையில் வெண்ணெய் இருந்தால் பிடிச்சிடுவாளேன்னு பயம்னார், கையில் வெண்ணெய் இருந்தாக்கா நீ தான் வெண்ணெய் திருடினான்னு பிடிச்சிடுவாளேன்னு. முகத்தில் தடவிட்டா பிடிக்க மாட்டாளான்னா இவனுக்கு என்ன மௌக்தியம், இந்த சிறுபிள்ளைத்தனன்றத சொல்கிறார். அதாவது பராத்பரனான பகவான் சர்வஜ்ஞனான பகவான் இந்த லோகத்தில் வந்து அவதரிக்கிற பொழுதோ ஒன்றுமே அறியாதவனாய் தன்னை காட்டிக்கொள்ளுகிற ஒரு எளிமை, அதை சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கையில் வெண்ணெய் இருந்தால் தனக்கு தெரியுது அதனால் வெண்ணெய் திருடினோன்னு சொல்லிடுவான், முகத்தில் இருக்கிற வெண்ணெய் தனக்கு தெரியலையோ இல்லையோ அதனால அவளுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டானோ, அதுதான் சொல்கிறார். அவனுக்கு வெண்ணெய் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அவன் பிடிப்பான், வெண்ணையை நம்ம மறைச்சு விட்றோம், எப்படி மறைச்சு விட்றோம்னா முகத்தில் தடவிட்டு, முகத்தில் தடவி நான் மறையுமாண்ணா, முகத்தில் இருக்கிற வெண்ணெய் தான் எனக்கு தெரியலையே, எனக்கே தெரியாத வெண்ணெய் யசோதைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சுட்டானா கண்ணன். அதைத்தான் வெண்டையில் தோய்ந்த செவ்வாயும் அப்படின்னா, சரி போகாதா கையங்களும் பிடிச்சுட்டா யசோதை, யசோதை பிடிச்சிட்டு அவன் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிக்கிறான், அந்த தாம்பாலே அவனை அடிக்க போன பொழுது எழுக நிலைன்னு அப்படி பயப்படுறான். ஒரு நிமிஷம் அவன் கை கால அப்படியே விடபடான் நடுங்கிறது அவனுக்கு, அதுக்கு மேலே அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும், அழுகை என்னாலுன்னா ஓர் அழறான், குழந்தைகள் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே அழுதுட்டா அடிக்கிறத விட்டுடுவாளோ இல்லையோ, அது குழந்தைகளுடைய சுபாவம், அது அடிக்கிறதுக்கு முன்னாலேயே அடி வாங்கின மாதிரி அழுவது. அப்போ என்ன பண்ணுவான், இந்த அடிக்கிறதுக்கே நமக்கு மனசு வராது, இப்போவே இவ்வளோ வளருதே இன்னும் அடித்தா என்ன பண்ணுவோன்னு பயந்துட்டு பேசாது விட்டுடுவான், முதல்ல அழுதான். அதுக்கப்புறம் யசோதை என்ன பண்ணாலாம் கோபம் வந்தது, இதெல்லாம் அவளுக்கு நல்லா பழக்கமாகிடுது, அதனால் யசோதை உடவா பண்ணுறதையும் பண்ணிட்டு அழுகவேறி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாய் என்று மிரட்ட புக்கவாறே வியாக்கியானத்தில் காட்டுற அம்சங்கள் அப்படியே அவனை பார்த்து வாய் வாயை திறந்தியோ பார், முதல்ல அழுகையை நிறுத்து அப்படின்னு அந்த கண்ணனை பார்த்து அப்படி மிரட்டினான். அப்பொழுது கண்ணனுடைய திருமுக மண்டலம் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கம் அப்படியே மலங்க மலங்க விழிக்கிறான் யசோதையை பார்த்து, அழுகையோ பீரிட்டு வருது, யசோதைய தாயோ அழக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணினான்னா, அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும்னு
அந்த திருப்பவளத்தை என்ன பண்ணினான், அப்படி அழுகைய விம்மல் பொருமலாய் வந்து அழுகையை அடக்குவதற்கு அப்படி உதட்டை கடித்து கொண்டான். ஆனாலும் உள்ளுக்குள்ளேருந்து அழுகை பீறிட்டு வருது. அது எப்படி அடக்கிறது? அது உதடு நெளியர் தான். அதுதான் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் அப்படி நெளிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தான், கடைசியாக யோஜனை பண்ணினான், யசோதை இன்னும் அடிக்கலை, அடிக்க போகிறான், அவ்வளோதான், ஓங்கியிருக்காளே தவிர, என்ன இருந்தாலும் தாய் தானே, அவளுக்கு குழந்தைய மிரட்டணுன்ற அபிப்பிராயமே தவிர உதைக்கணுன்ற அபிப்பிராயம் அவளுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணினான்னா, இருந்தாலும் இவன் யோஜனை பண்ணினான், நம்ம பண்ணிருந்து பெரிய அபராதம், வெண்ண பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நம்ம தாயாரும் நம்மளுக்கு 100 தடவை சொல்லிவிட்டான். ஆனாலும் இப்போ நன்னா கையங்களவும் ஆட்டுனுட்டோம், பெரிய தப்பை பண்ணிட்டோம், இந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பெரிய அபராதத்தை பண்ணினால் அந்த அபராதத்திலிருந்து மீளுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லையோ, என்ன வழின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணினான். யோஜனை பண்ணுறவனாரு சர்வேஸ்வரன். அப்போ சர்வேஸ்வரனாக இருக்கிற தான் எப்படி தப்பு பண்ணினவர்களெல்லாம் மன்னிச்சு விடுறோன்னு யோஜனை பண்ணான். என்ன பண்ணுறான், பராத்பரனாக இருக்கிற நிலைமையில் தன்னிடத்தில் வந்து நிற்கிறவாளெல்லாம் அத்தனை பேரும் எத்தனையோ தவறுகளை பண்ணியிருக்கிறார்கள், அத்தனை பேர் பண்ணின தவறுகளும் ஒரு க்ஷணத்தில் நமக்கு மறந்து போகும், அதுக்கு சர்வேஸ்வரனுக்கு ஒரு க்ஷணத்தில் மறந்து போகிறதான். பெரிய பெரிய மகாபாதகம், எத்தனை பாபங்கள் உண்டோ, என்ன பண்ணா, பகவதபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் என்று கத்தியத்ரயத்தில் எவ்வளவு அபச்சாரங்கள் சொல்கிறார் தெரியுமோ, கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான், பண்ணின பாபங்களுக்கு எல்லையே கிடையாது. அத்தனை பாபத்தை பண்ணினவனும் அவர் ஜீவாத்மாவானவன், பகவான் முன்னால் போய் நின்னா அத்தனை பாபமும் அவனுக்கு மறந்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறான் இந்த ஜீவாத்மானா, ஒன்றும் இல்லை, அவன் முன்னால் போய் 2 கையும் கூப்பிட்டு நிற்கிறானான். அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, இந்த 2 கையை கொண்டு போய் அப்படி கையை சேர்த்துட்டா அடுத்த க்ஷணம் எம்பெருமானுக்கு என்ன தோன்றுறதுன்னா, ஐயோ பாவம், இவன் பண்ணின பாபத்தை எல்லாம் மன்னித்து, ஏன்னா மன்னத்தில் வந்து அபராத க்ஷாமணம் கேட்கிறான், மன்னித்துக்கொள் என்றான், நம்முடைய கருணையை எதிர்பார்க்கிறான், இவனுக்கு கருணையை பொழுவோம் என்று அவன் என்ன பண்ணுறான், இந்த கையை கூப்பினவாறே அவனுடைய கோபமெல்லாம் மறந்து போடு. நான் பல தடவை தெரிவிச்சிருக்கேன் இந்த அர்த்தத்தை, இதே இடத்துல சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் முன்னால் போய் கையை கூப்பினால் உடனே என்னன்னா, அபராதத்துக்கு மருந்து அஞ்சலி, அபராதத்துக்கு மருந்து பகவான் முன்னால், இது என்னன்னா, இது சரணாகத்தியினுடைய காய்க வியாபாரம் என்று வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபவத்தில் காட்டி அருள்கிறார். சரணாகத்தின்னா எம்பெருமான் முன்னால் போயே, அப்படி நீயே எனக்கு ரட்சகமாக இருப்பாய், உன்னையன்றி நான் வேறொன்று ஒரு புகழறியேன்றது எப்படி காட்டுறதுன்னா, அவன் முன்னால் போய் அப்படி கையை கூப்பிட்டான், உடனே அந்த அர்த்தம் தெரிவிக்கப்பட்டு எம்பெருமானுக்கு நம்ம இடத்துல கிருபை பெருகுகிறது என்று சொல்கிறான். இதெல்லாம் நிறைய விசாரங்களெல்லாம் பண்ணியிருக்கா, பல தடவை தெரிவிச்சிருக்கேன், பிரிவாச்சியான்பள வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல அற்புதமாக காட்டுறேன். சுவாமி, நான் என்னமோ கையை கூப்பினோன்னா இது எம்பெருமானிடத்தில் போய் ஸ்பர்சிக்கலை, அதாவது அவ்வளவு தூரம் போகலை, இது ஒரு சைகை தான், இந்த சைகைக்கு போய் எம்பெருமானுடைய கிருபை எப்படி நம்மிடத்தில் பிரவகிக்கும், அதுக்கும் எம்பெருமானுடைய கிருபை நம்மிடத்தில் விழுவதற்கும் நாம் இவ்வளவு தூரத்தில் நின்று ஏதோ 2 கையை கூப்பிட்றதுக்கும் என்ன பொருத்தம், இதுக்கு என்ன சம்பந்தம், எங்களுக்கு புரியலையேன்னு கேட்டாலும், உடனே அவர் வியாக்கியானத்தில் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒருவனை ஒருவன் கையை ஓங்க உள்ளதனையும் என்னை பரிபவித்தான் என்னான் என்னானிரே என்ன, ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, ஒரு பெரியவர் உட்காண்டிருக்கார், நல்லா பெரிய ஒரு 70 வயசு நல்ல மூத்த ஒருத்தர் உட்காண்டிருக்கார், சீனியர் சிட்டிசன், அவரை ஒருத்தர் பார்த்து திடீர்னு ஒரு சின்ன பையன் திடீர்னு உட்காண்டிருக்கிற இடத்துலேருந்து இப்படி இப்படி நான் அவரை பார்த்து இந்த ஆள்காட்டி வரல இப்படி இப்படி ஆட்டினான். உடனே அவருக்கு என்ன கோபம் வந்துடுறது, என்ன சுவாமி நான் எவ்வளவு பெரியவன், எத்தனை பேரை பார்த்துருக்கேன், என்னை பார்த்து இன்னும் முளைச்சி 3 இலை விடலை, இப்படி இப்படின்றாங்க, என்னை பார்த்து இப்படி இப்படின்றாங்கன்னு கோபத்தில் குதிக்கிறார் அவர். உடனே கேட்கிறார், அவன் என்ன பண்ண, அவன் வந்து வாயத்திறந்து ஒரு வார்த்தை வேசானா வெயில்ல, இல்லை உங்களுடைய உடம்பு நோகும்படியாக உங்களுடைய உடம்பை ஸ்பர்சித்து ஏதாவது பண்ணினானா, ஒன்றும் பண்ணலை, ஏதோ அங்கே இருந்து அந்த கையை இப்படி ஆட்டினா ஏன் உனக்கு கோபம் வருதுன்னு கேட்டான். அப்படி ஆட்டி அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அவனுக்கு உன்னை தொலைச்சுடுவேன்னு அர்த்தம், அதுக்கு எத்தனை அர்த்தம் சொல்கிறான், உன்னை தொலைச்சுடு, யார் சொல்லி வச்சா, எந்த டிக்ஷனரியில் எழுதி வச்சிருக்குது இந்த மாதிரி அப்படின்னா, அதுக்கு அத்தான் சுவாமி அர்த்தம், அவ்வளவு சின்ன பையனுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது என்று இவர் சண்டைக்கு வராது. ஆக என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு செய்கையை பண்ணினால் இன்னொருத்தருக்கும் கோபம் வருதோ இல்லையோ, அதுபோல் இந்த செய்கையை பண்ணினா எம்பெருமானுக்கு கிருபையும் வருதுன்னு சொல்கிறேன். அந்த செய்கை எம்பெருமானத்தில் போய் ஸ்பர்சிக்கணும்னு அவசியம் இல்லையே, ஆக இந்த செய்கைக்கு ஒரு குணம் பிரவகிக்கிறதுன்றது லோகத்தில் பார்க்கத்தான் பார்க்குறோம். ஆனால் நம்மளிடத்துல கோபம் தான் இருக்குது அதுதான் வரும், அவனிடத்துல கருணை தான் இருக்குது அதுதான் பிரவகிக்கும், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆக இப்படி இந்த கையை கூப்பினால் என்ன ஆகுதுன்னா, அத்தனை அபராதங்களையும் அவன் மறந்துவிடுறான், நான் பண்ணின அபராதங்கள் அத்தனையும் மறந்துவிடுறான். அதுதான் முக்கியமான விஷயம். அஞ்சலிஹி பரமாமுத்ரா, உயர்ந்த முத்திரை இது. இந்த முத்திரை என்னன்னா, அது க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, அது எம்பெருமானை சீக்கிரமாக அவனுடைய திருவுள்ளத்தை குளிர்வித்து நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுக்கறது.
நான் கூட இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. உன்னை தவிர எனக்கு உன்னுடைய அருளை பெறுவதற்கு சாதனமாக நடத்துகிற எதுவுமே இல்லை என்று நம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய சைகை தான் இது. பகவான் முன்னால் போயினுன்னா நமக்கு ரெண்டு வேணும், ஒன்று ஆக்கிஞ்சன்யம், இன்னொன்று அனன்ய கத்தித்துவம், அவனை விட்டு வேற ஒரு புகழ் கிடையாதுன்னு காட்டுறதுக்கு. அதுக்குத்தான் நம்ம ஆழ்வார் தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் என்ன பாகவதாளை பற்றி சொல்கிற பொழுதோ கையை கூப்பிடுறது ஆக்கிஞ்சன்யத்தை காட்டும், கால் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா அனன்ய கத்தித்துவத்தை காட்டும்ன்ற. அனன்ய கத்தித்துவம்னா என்ன, இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு காலம் பிரிஞ்சிருந்தா தான் ஒரு இடத்துக்கு போக முடியும், ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டா ஒரு இடத்துக்கும் போக முடியாது, அங்கேயே ஒரே இடத்துல இருக்கும். அதனால் கை கூப்பிட்றது மட்டும்தான் தெரியும். ஆழ்வார் காலையும் சேர்த்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறார். தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் என்று பாகவதாளை பற்றி சொல்கிற பொழுது ஆகிஞ்சன்ய சூச்சகமாக கையை கூப்புதல் என்ன, அனன்ய கதித்துவ சூச்சகமாக காலை சேர்த்தல் என்ன, இப்படி எம்பெருமான் விஷயத்தில் இருக்கணும்னு சொல்கிறார். இப்படி கையை கூப்பினா என் இடத்துல ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். என்னை காத்து கொள்வதற்கு நான் எந்த முயற்சியும் பண்ணுறதில்லைன்னு அர்த்தம். ஏன் லோகத்தில் அதுதானே, நான் இந்த திட்டாந்தம் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்கேன், யாராவது இந்த சின்ன பசங்களுக்கு கூட ஒரு பொம்மை துப்பாக்கி வாங்கி கொடுத்தா உடனே ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றான். என்ன அர்த்தம், துப்பாக்கியை காட்டினா கையை தூக்கணும்னு வச்சுட்ருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்கிறோம், என்னை காத்து கொள்வதற்கு நான் எந்த முயற்சியும் செய்யறதில்லை, நீ சொன்னபடியெல்லாம் கேட்கிறேன்னு அர்த்தம் இல்லையா, அது இந்த கையை தூக்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கு, ஏதாவது சட்டம் இருக்கா இதுக்குன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு, இது லோகத்தில் பிரசித்தமாக இருக்குது. அதே போல் இந்த அஞ்சலிங்கிறது என்னன்னா, இது அந்த கையை ஹேண்ட்ஸ் அப் மாதிரி தான் இது. எம்பெருமானே, என்னை காத்து கொள்வதற்கு நான் எந்த முயற்சியும் செய்வதில்லை, நீ சொன்னபடி கேட்கிறேன்னு அவனுக்கு நான் தெரிவிக்கக்கூடிய இந்த ஒரு முத்திரை, இந்த முத்திரையை காட்டின உடனே எம்பெருமானுக்கு அத்தனை கோபமும் அப்படியே மறைந்து போய்விடுகிறது. லோகத்தில் கூட இது சகஜம். என்ன பெரிய அபராதத்தை பண்ணியிருக்கிறோம் நாம், அப்படி இருந்தும் கூட ஒருத்த நடத்துல போய் தெரியாத பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே மறந்து போகிறதா இல்லையா அவனுக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், நல்லா கா பூட்ஸ் காலால் ஒருத்தன் போட்டு மெரிச்சுட்டான், நம்மளை மெரிச்ச உடனே நம்மளுக்கு ஆத்திரம் பீறிட்டு வருது. இவ்வளவு படித்தவனாக இருக்கான், இவ்வளோ இன்னும் பெரிய டை சூட்டு எல்லாம் போட்டுகிட்டு இருக்கான், துணி கூட மேனர்ஸ் இல்லாத இருக்கானுன்னு கோபம் வந்து அவனை நல்லா நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்கணும்னு திரும்பச்ச அவன் நம்மளை பார்த்து வெரி வெரி சாரி சார், காலைல பட்டு விட்டான்னா சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறான், தட்ஸ் ஆல் ரைட், அவனதான் பரவாயில்ல பண்ணணும் இன்னொரு தடவை மேரின்னு கூட அர்த்தம் சொல்லுவேன். அதான் அர்த்தம், அதுக்கு என்ன தட்ஸ் ஆல், என்ன பெரிய அபராதத்தை பண்ணினவனை கூட அவன் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான்னா நம்மளுக்கு கோபத்தை காட்ட முடியுறதில்லை. காட்டணும்னு மனசில் அபிப்பிராயம் இருந்தால் கூட அதை காட்டுறது மேனர்ஸ் இல்லைனாவது ஆகி போயிடுறதோ இல்லையோ, லோகத்தில் பார்க்குறோம். ஆக சாமான்யமான கோபத்துக்கே ஆட்பட்டவனாய் தாமசகுணமே தலையெடுத்தவனாய் இருக்கிற ஜீவாத்மாவான இவனுக்கு கூட ஒரு சின்ன காரியத்தை பண்ணின உடனே கோபமெல்லாம் பறந்து போயிடுறதுன்னு சொன்னான். சர்வேஸ்வரனான பகவான் சாத்விக குணமே மிக்கவன், அவனிடத்துல போய் நான் பண்ணின பாபத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு ஐயோ தெரியாத பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோ சாரின்னு ஒரு வார்த்தை அவனிட போய் சொல்லிட்டான், அவனுக்கு நம்ம இடத்துல கருணை பிரவகிக்குமா பிரவகிக்காதா, இதில் என்ன சந்தேகம் வேணும் நமக்கு. ஆஹா, இப்படி எம்பெருமான் முன்னால் போய் கை கூப்பினா அத்தனை தோஷங்களும் எம்பெருமானுக்கு மறந்து போடுறது. அதை எங்கே கொள்ளணும்னா, இங்கே கண்ணன் யசோத முன்னால் வெண்ணை திருடி அகப்பட்டு கொண்டு இருக்கிற நிலையில் இத்தனையும் யோஜனை பண்ணினான். நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா கூட அவன் அதெல்லாம் ஒரு செகண்டில் என்னென்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, ஒரு கணம் யோஜனை பண்ணினானா. நம்ம முன்னாலே வந்து நிற்கிறவர்கள் எத்தனை அபராதங்களை பண்ணியிருந்தாலும் அத்தனை அபராதங்களும் நமக்கு எதனாலே மறந்து போகிறதுன்னா, அவர்கள் நம்ம முன்னால் கையை கூப்பி நிற்கிறார்கள், உடனே நமக்கு அந்த பாபமெல்லாம் மறந்து போகிறது. அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அஞ்சலிக்கு சரியான மருந்து எதுன்னு, அதாவது அபராதத்துக்கு சரியான மருந்து எது என்னால், அது அஞ்சலி தான், கை கூப்புதல் தான் தெரிஞ்சுட்டான். உடனே யசோதையை பார்த்து என்ன பண்ணினான்னா, இவன் கையை கூப்பினான் கண்ணன், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதும், அதுக்கு மேலே கடைசியாக அவன் பண்ணின காரியத்தை தான் குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார், தொழுகையும் இவ கண்ட வசோதை, அப்படி கையை கூப்பினான் தொழுகை என்று கை ரெண்டுத்தையும் கூப்பினான். உடனே யசோதைக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. இத்தனையும் பார்த்தாள் யசோதை, என்ன அனுபவம், என்ன அனுபவம், அவள் அந்த அந்த அனுபவத்தை சொல்கிறான், அதுதான் உசந்த அனுபவம். இத்தையிலிருந்து ஆழ்வார்கள் நினைத்து இந்த சரித்திரத்துக்கு மேலே கிடையாதுன்னு ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போகிற சரித்திரம் தான் இது. தாம்னா செய்வார் உதரே பத்வா பிரத்யபத்னா துருவுகலே, அவனை பார்த்து என்ன பண்ணினா யசோதை இந்த உரலோடு கட்டினான். அது கூட உரலோடு கட்டினத்துக்கு கூட கண்டினம் செலுத்தாமல் கட்டுன்ன பண்ணியான்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னா, இந்த உரலோடு கட்டினத்துக்கு கூட அர்த்தம் ரொம்ப அழகாக காட்டினான். ஏன் கண்ணனை ஒரு தூணோடு கட்டலாமே, எதுக்காக உரலோடு கட்டினான்னு கேள்வி இல்லையா, கட்டுறது தான் கட்டினான், ஒரு கம்பத்தில் கட்டி வச்சிருந்தா அவன் இழுத்துண்டாவது போகாது இருந்திருப்பேன். இப்போ உரலோடு உரல்லன்னா கூட என்ன உரல்னா, மர உரல், மர உரல்னா அந்த காலத்தில் நெல்லெல்லாம் குத்துறதுக்காக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கல் உரல் தான் இங்கே பார்க்குறோம், அதான் அதுவே இப்போ பார்க்கறதில்ல, அதையும் விட்டுடுவோம்.
இப்போ பார்த்து கொஞ்சம் பார்த்தவா மர உரல் சிலது உண்டு, அதெல்லாம் நெல் குத்துறதுக்காக வச்சுருப்பான் அரிசிக்காக. அந்த மர உரலில் தான் அந்த கண்ணனை அப்படி கட்டி போட்டாலாம். அது காரணம் என்னன்னா சொல்கிறார் ரொம்ப அழகாக, பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரத்தை உட்கொண்டு அழிமணவாள பெருமாள் நாயனார் அற்புதமான அர்த்தத்தை காட்டுறார். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன். கண்ணபிரான் என்ன பண்ணினா, வெண்ணையை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, அதை எங்கேயோ உரி மேலே ஒசரத்தில் கட்டி வச்சுட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தானாம் கண்ணன். உடனே அந்த வெண்ணையை திருடி சாப்பிட்டானோ என்ன, அவ்வளோ ஒசரத்தில் இருக்குதே என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணினானா. உடனே உள்ளே போய் பார்த்தா அங்கே உள்ள ஒரு உரல், பொத்த உரல்ன்ற பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி பொத்தல் உரல்னு சொன்னார். ஏன்னா அது கூட மனவாளவானிகள் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணினார். என்னன்னா, நல்ல உரலானால் நடுவே தேடுவார் உண்டாயித்தென்னு பொத்த உரலை கவிழ்த்தான். நல்ல உரலாக இருந்தால் அந்த தேடிட்டு ஆறாவது வந்துட்டாள்னா உரல் வேணும்னுட்டு அப்போ இவன் ஆட்டுன்னுடுவான். அப்போ பொத்தல் உரல்னா யாருக்கும் உபயோகப்படாது அது, இல்லையா? அதை யாரும் தேட மாட்டான். அதனால் அந்த உரலை போ இருக்கிற உரலையே எது ஓட்ட உரலோ அந்த உரலை பார்த்து தேடி எடுத்துன்னு வந்து போட்டுட்டான். அங்கேயும் சொன்னார் உடனே நாயனார் காட்டுறார், இதுவும் அனன்ய பிரயோஜனம்ன்றார். இன்னொன்னுத்தனுக்கு உபயோகப்படாமல் அவனுக்கே ஆயிருப்பது இந்த உரல் தான். ஆ, பொத்த உரல் தான், நல்ல உரலாக இருந்தான் அது நாலு பேருக்கு உபயோகப்படும். இது அனன்ய பிரயோஜனமான வஸ்துவிலே அவனுக்காகுது என்ன. அப்படி அந்த பொத்த உரல் அந்த உரலை கவிழ்த்து போட்டானா, அது மேலே ஏறி நின்றுட்டு அந்த வெண்ணையை திருடினானா. பார்த்தா ரெண்டு பேர் சேர்ந்து திருடினான், ரெண்டு பேருக்கு சேர்ந்து தானே விலங்கு போடணும். பார்த்தா இது இவன் பண்ணின திருட்டுக்கு இவனுக்கு துணை நின்றது அந்த உரலாகினாலே உரலையும் அவனையும் சேர்த்து கட்டினான். அதுதான் இவனுக்கு திருட்டுக்கு துணை நின்றது உரல் ஆகினாலே என்ன பண்ணினான்னா, தாம்னா செய்வ உதரே பத்வா பிரத்யபத்னா துலூக்கலே என்ன, அந்த உலூக்கலத்தில் சேர்த்து கட்டி போட்டுட்டான். உடனே கண்ணன் நினைச்சானா, இது கண்ணித்தாம்பு சிறுத்தாம்பு நுண்தாம்பு, இந்த அர்த்தம் போகிறதுக்கு எவ்வளவு நாழியாகும், என்னமோ நமக்கு சக்தி இல்லைன்னு நினச்சிட்டு கட்டுறான், என்ன பண்ணுறாளோ பார்ப்போம், இதை அறுத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாழியாகும் காட்டுவோம். இன்னும் ஒருவேளை ஒரு க்ஷணம் மனசில் நினைத்திருப்பணும்னுமோ தெரியாது. அதுக்குள்ளே யசோதை என்ன பண்ணினாலா, அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலாம். என்ன வார்த்தை சொன்னா, அப்பா எதிசக்னோஷி கச்ச துவம் அதிசஞ்சல சேஷ்டிதான் இத்யுக்த்வா அதம் நிஜங்கர்ம சாசகார குடும்பினி. இதெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகங்கள். என்ன பண்ணினானா, எதிசக்னோஷி கச்ச, எதிசக்னோஷின்னா இப்போ உனக்கு சக்தி இருந்தா இப்போ நீ அறுத்துட்டு போ பார்க்கலாம் போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். அதிசஞ்சல சேஷ்டிதான், இத்தனை நாழி துருக்கு துருக்கைத்தனம் அடித்து திரிந்தியோ இல்லையோ, இப்போ உனக்கு சக்தி இருந்தால் நீ அறுத்து கொண்டு போ பார்க்கலாம் என்று சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ண, இத்தனை நாள் அறுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவன் கூட இனிமேல் போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதுக்குத்தான் வியாக்கியானத்தில் என்ன சொன்னார்னா, இத்தனை நாள் கயிற்றாலே கட்டின யசோதை அவனை ஒரு சொல்லாலேயும் கட்டினாள்ன்ற. இந்த சொல்லால கட்டின கட்டு கயிற்றுல கட்டின கட்டை விட இன்னும் பலமாக இருந்தது. ஏன்னா அவளை அறுத்துட்டு போ பார்க்கலாம்னு சொன்ன பிற்பாடு இவனை அறுத்துட்டு போனான்னா இவனுக்கு ராசிக்கியமே இல்லை, அந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனமே வீணாயிடுமே. அதனால என்ன பண்ணினான்னா, அப்படியே கட்டுப்பட்டு கிடந்தான், அவள் சொன்னபடியே கிடந்தான். அந்த சரித்திரம்தான் ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஆழ்வாரும் விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணை கண்டு ஆய்ச்சி உரலோடு உறப்பிணித்தனான்று என்று பொய்கை ஆழ்வார் இந்த சரித்திரத்தை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதே போல வய மண்ணுண்டும் பேச்சு முறையுண்டும் ஆத்தாதாய் வெண்ணை விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கண்ணி கயிற்றினால் கட்ட தான் கட்டுண்டிருந்தான் என்ன, அது அப்படியே பேயாழ்வார் அனுபவிக்கிறார். அதெல்லாம் எல்லா ஆழ்வாரும் ஒரு ஆழ்வார் பாக்கி கிடையாது, திருமங்கி ஆழ்வாருடைய அனுபவம் ஆறாத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி என்ன எத்தனை பாசுரம் அவர் அனுபவிக்கிறார். எல்லா ஆழ்வாரும் அனுபவிச்சு இந்த சரித்திரத்தில் ஈடுபட்டார். மதுரகவி ஆழ்வார் என்னன்னா, அத்தனை ஆழ்வார்களையும் பார்த்து சிரித்திருப்பார் ஒருவர் ஆயித்து இவர்னு சொன்னாள். அவளெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நினைச்சு நீங்கள் ஈடுபடுகிறீர்களே, உண்மையாக இதெல்லாம் சரித்திரம் என்ன, ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அவரை அனுபவித்தால் ஏற்படுகிற ஆனந்தம் இந்த சரித்திரத்தில் கிடையாதுன்னு விட்டார். அதனால என்ன கண்ணினுன் செருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய தான் கட்டுண்டான்னு சொல்றத காட்டலும் கட்டுப்பட்டு கிடந்தான் என்று சொல்லணும். அது சொல்ற பொழுது திருவங்கி ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், கட்டுண்ண பண்ணியான்றத விவரிக்க முடியாக, உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆய்ச்சி உரலோடார்க்காம் தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை அழுதுண்டு கடந்தான் கண்ணன். எப்படி இருந்தான்னா, தரியார்ந்த கருங்களிரே போல நின்றுன்னு, ஒரு பெரிய தறி அதாவது முளையில் போய் ஒரு ஆணையை கட்டி போட்டால் அது எப்படி ஆணை அந்த முளையிலேயே கட்டுப்பட்டு அப்படியே கிடக்குமோ அது போல கண்ணன் இருந்தான்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆணைக்கு தம் பலன் தெரியாது பாவம், ஒரு உதறு உதறித்துன்னா அதுலேருந்து பிடுங்கிட்டு போயிடுவான், அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ஆணையை அடித்து
அதில் ஆணையை கட்டி போட்டான், அப்படியே கட்டுப்பட்டு கிடக்கிறது. அதுபோல சர்வேஸ்வரனான பகவான், அவன் இந்த கட்டை அவிழ்த்து கொள்றதுக்கு எவ்வளவு நாழியாகும், ஆனால் அவனை கட்டின கயரோ எப்படிப்பட்ட கயிறு, கன்னிக்கயிறு, நுண்கயிறு, சிறுத்தாம்பு என்று சொல்லும்படியாக இப்படி இருந்த கயிறு. ஆனால் பக்திக்கு கட்டுப்பட்டானே தவிர இந்த கயிற்றுக்கு அவன் கட்டுப்படலை. அதைத்தான் எட்டினோடு இரண்டனும் கயிற்றினால் கட்டி என்று திருமழிசி ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே அருள் செய்கிறாருன்னு சொல்றார். இதுவும் கூட ஒரு கயிறு தான், எபெருமான கட்டுகின்ற கயிறு அது பத்தி. அதுவும் கூட அந்த ஆணை தன்னை கட்டுறதுக்கு கயிறை தானே எடுத்து கொடுக்குமா, அந்த இதில் உண்டு ஆணையை நடத்துல பார்த்தா தெரியும். அந்த கயத்தை ஆணையே எடுக்க சொல்லுவோம், ஆணையே கொண்டு வந்து கொடுக்கும், அந்த கயத்தை கொண்டு ஆணையை கட்டுவோம். அதுபோல நமக்கு பகவன் பக்தி மப்பி பிரயச்சமே என்ன, அவனை கட்டுற கயிறு அத்தையும் அவனையே தான் கேட்டு வாங்கிக்கணும். அந்த பக்தி கூட என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருடைய என் அவனுடைய அனுகிரகத்தாலே தான் நாம் பெற முடியும். துரியோதனன் கண்ணபிரானை கட்ட முயற்சி செய்தான்னு சொன்னேனே, ஆனால் அவனை கட்ட முடியலை. அத்த சொன்னான் கண்ணன் திரும்பி வந்த பிற்பாடு, தூது முடிஞ்சு திரும்பி வந்த பிற்பாடு என்னை கட்டணும்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்னானான். அப்போ சகதேவன் சொன்னானான், வா அவனுக்கு தெரியாது உன்னை கட்டுறது எப்படின்னு, எனக்கு தான் தெரியும்னு. என்ன உன்னை கட்டுறதுக்கு அவனுக்கு தெரியாது, துரியோதனனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு. அது எப்படிப்பா நீ மாத்திரம் கட்டுவாயின்னு, நான் வேணா உன்னை கட்டி காமிக்கிறேன் பாரு சொல்லிட்டு ஒன்றுமில்ல கண்ணனை உள்ளன்போடு தியானம் பண்ணினான். அவனை கண் முன்னால் இருக்கிற பொழுது உன்னை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணீர் மலக நின்னான் சகதேவன். கண்ணனால் இன்னண்டான்னு அசையவே முடியலை. ஓருண்டா என்னை விடுவி, என்னை விடுவின்னு அவன் கேட்டான் சகதேவன் இடத்துலனு மகாபாரதத்தில் இருக்கிற சரித்திரம் அது. ஆக என்னன்னா, பத்துடைய அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். ஏன்னா மற்றவாளத்தில் தான் தன்னுடைய ஜம்பத்தை எல்லாம் காட்டுவனே தவிர அடியவர்கள் இடத்துல அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் சொல்கிறார் எம்பார் வார்த்தையில் காட்டுற பொழுது எம்பருமான சர்வஜன்னு சொன்னான், சர்வசக்தன்னு சொன்னான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் அறிந்தவன், அவனால் முடியாததே கிடையாதுன்னு சொன்னான். உடனே சொல்லிவிட்டார் எம்பெருமான சர்வஜன் யார் சொன்னான், எம்பெருமான் அஜ்ஞன் சொன்னான். அடியவர்களுடைய தோஷங்கள் விஷயத்தில் அவன் அஜ்ஞன், அடியவர்கள் பண்ணின குத்தங்கள் விஷயத்தில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. அவன் எப்படி சர்வஜன் சொல்கிறது, அவனுக்கு தெரியாததும் உண்டு அப்படின்னா. சர்வசக்தி எல்லாம் வல்லவன் சொன்னான், அவனுக்கு வல்லமை எல்லாவற்றிலும் உண்டு என்று சொன்னான். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் அவனால் முடியாது, அவனால் முடியாதது ஒன்று உண்டு. என்ன முடியாதுன்னா, அடியவர்களுடைய பக்திக்கு கட்டுப்படாமல் மட்டும் இருக்கவே முடியாது. அவனால் கட்டுப்பட்டே தீருவரவன், அடியவர்கள் வசத்திலே அவன் இருக்கிறவன், அடியவர்களை மீற அவனாலே முடியாது. என்ன இப்படியெல்லாம் அவனுக்கும் கூட ஆசக்தி உண்டு, அவனுக்கும் கூட அஜ்ஞதம் உண்டு, என்ன இப்படியெல்லாம் எம்பார் அருள் செய்தான்னு சொல்றான். அதுதான் கண்ணினுன் செலுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இது ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அனுபவிச்ச சரித்திரம் தான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக மதுரகவி ஆழ்வார் அவனை அனுபவித்து பெரும் மாயன் சொல்றார். மாயம் என்னால் இதை போல ஒரு ஆச்சரியம், மாயம்ன்ற சப்தத்திற்கு ஆச்சரியம் அர்த்தம். என்ன ஆச்சரியம்னா, இத்தனை நாள் இவனை கட்டவே முடியலையேன்னு நினைத்த யசோதை அது இப்போ எப்படி கட்ட முடிஞ்சதுன்னு யோஜனை பண்ண வேண்டாமோ, எத்தனை கயிறை சேர்த்தாலும் ரெண்டங்குறம் குறவாகவே இருந்தது. ஆனால் கடைசியில் திடீரென்னு ஒரு சுத்துக்கு போகாத கயிறு பத்து சுத்துக்கு போரும்படியாக அப்படி ஆகி அவனை கட்டி போட்டுட்டு அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, எதிசக்கு நோழி கச்ச தோம் அதிஜஞ்சல சேட்டி தான், இப்போ முடிஞ்சால் போ பார்க்கலாம், முடிந்தால் இப்போ போ பார்க்கலாம்னு சொன்னான். இது என்ன சுவாமின்னா, அதான் பரத்துவத்தை காட்டி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் பகவான் அடுத்த கணம் என்ன பண்ணுறான்னா, அந்த பரத்துவத்தையே அவள் மறக்கும்படியாகவும் தன்னுடைய குழந்தையாகவே மறுபடியும் நினைக்கும்படியாக தன்னை ஆக்கி அவளுக்கு அந்த மறப்பை உண்டாக்குறான். அதான் பெரிய கண்ணன் யசோதைக்கு பண்ணின காரியம் என்னன்னா, மறப்பை உண்டாக்குறான். சொல்கிறது வேடிக்கையாக, உபன்யாசக்காரர் கூட அதான் பெரிய வரப்பிரசாதன்றது. என்னன்னா, இவா மறக்கக்கூடாது, இவா சொன்ன விஷயத்தை காக்கிறவாள்லாம் மறந்துடணும். அன்னைக்கு அது அன்னைக்கு சொன்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டா அப்புறம் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிடுவாளாம். அதனால் என்ன சொல்லணும்னு கேட்டால், காக்கிறவாளுக்கு உபன்யாசகர் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல மறப்பு. என்ன மறப்புண்ணா, இன்றைக்கி நான் சொன்னதை இன்றைக்கே மறந்துடணும், திருப்பி நாளைக்கே நான் திருப்பி சொன்னால் கூட புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கணும்னு. அது அதுதான் உபன்யாசகனுக்கு மூலத்தனன்னார். உபன்யாசகன் மறக்கக்கூடாது, கேட்கிறவா மறந்துடணும். அதுபோல் எம்பெருமானுக்கு மறப்பு கிடையாது, ஆனால் எம்பெருமான் எதிரில் உட்காந்துக்கிற அடியவர்களுக்கு இந்த மறப்பு வேணும். என்ன மறப்புன்னா, அவன் ரொம்ப உயர்ந்தவனாய் தன்னை இப்பொழுது தானே காட்டி கொடுத்தான் என்பதை அந்த கணத்திலேயே மறந்துவிட்டாள். அடுத்த நிமிஷம் அவளுக்கு அது தெரியவே இல்லை. வெடிக்கா அந்த இதெல்லாம் போடுவான், பத்திரிகையிலலாம் ஜோக்கு போடுவான். ஒருத்தர் வைத்தியர்கிட்ட போனாராம், ஒரு எனக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்கிறாராம். டாக்டர்கிட்ட போய் என்ன வியாதின்னு கேட்டாலாம், என்ன விஷயம் நான் பேஷண்ட்டாக தான் பேசிகிட்டே இருக்குச்சா, நான் என்ன விஷயம் பேசிகிட்டு மறந்து போகிறது சுவாமி, எனக்கு ஞாபகம் மருதுன்றது இவ்வளவு அவ்வளவு இல்லை, என்ன விஷயம் பேசிகிட்டுருக்கேன்றதே மறந்து போகிறது அப்படின்னாரு. உடனே டாக்டர் கேட்டாராம், இந்த வியாதி உங்களுக்கு எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னாரு. எந்த வியாதி, அடுத்த நிமிஷம் அவர் கேட்டார், எந்த வியாதின்னாராம். அதுவே மறந்து போச்சு அவருக்கு.
அந்த மாதிரி யசோதைக்கு மறந்து போச்சு. என்ன மறந்து போச்சு? இத்தனை நாள் இவனை கட்டி போட்டனவன், இத்தனை நாள் கட்ட முயற்சி பண்ணோம், ஆனால் கட்டவே முடியலையே. எத்தனை கயிறை கொண்டாலும் இவனை கட்ட முடியலையே. எத்தனை நாள் ஆச்சு? இவன் என்ன தெய்வமா அல்லது அபரிமிதமான சக்தி படைத்தவனா என்று நினைத்து ஒரு கணம் தயங்கினாள் என்று சொன்னவன். அடுத்த கணம் அவனை கட்டி போட்டுட்டோம். எதி சக்னோஷி கச்ச, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா போ பார்க்கலாம்னு சொன்னாள்னா அப்ப என்ன தெரியுது? இதுல இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்ன நடந்ததோ அது அவளுக்கு இப்ப ஞாபகம் இல்லை, மறந்து. அப்படி எம்பெருமான் வாயுள் வையகம் கண்ட மடநல்லான் ஆயர் புத்திரநல்லன் அருந்தெய்வம்னு சொல்றான். அப்படி ஒரு கணத்துல அவனுடைய வாயில சகல லோகங்களையும் பார்த்தார்கள் ஆயர்கள். பார்த்துட்டு பா இவன் பெரிய தேவதையா இருப்பன் போலேன்னு நினைக்கிறான். அடுத்த கணம் என்ன பண்றான்னா அதையெல்லாம் மறந்துட்டோம், அவளோட கூட இவனும் கூட மண்ணை சாப்பிட்டு இருக்க, அவளை கூட சாப்பிட்டு இருக்க. அதுதான் பரத்துவத்தை காட்டுகிற அதே சமயத்தில் அந்த பரத்துவத்தை அடியோடு மறக்கும்படி செய்து சௌரபியத்தை வெளிப்படுத்துகிறானே, அதுதான் அவனுடைய ஆச்சரியமான சேட்சிதம். அதைத்தான் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று சொல்றான். அப்படிப்பட்ட பெருமாயன் என் அப்பன், என் அப்பனில் என்னால் என் அப்பனை காட்டிலும் தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. ஆனால் இவ்வளவு பெருமை சொன்னீரேன்னா அவ்வளவு எதுக்காக சொன்னேன்னா இதெல்லாம் மற்றவாளுக்கு வேணா ரசிக்க